வணக்கம். கணக்கமணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நம்ம பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸைஸ் 3.8 பேஜ் 3.8 பார்ப்போமா கண்ணு. இதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். இதுக்கு முன்னாடி எக்ஸைஸ் 3.7 என்ன கண்ணு பார்த்தோம், அதே ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிச்சோம், ஆனா ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சோம். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலினாலும் பரவாயில்ல, பாருங்க இது உங்களுக்கு புரியும். இதுவும் வந்து ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன மெத்தட்னு டிவிஷன் மெத்தட், ஓகேவா? தமிழ்ல பாருங்க, அப்படியே வகுத்தல் முறையில் கோவையின் வர்க்கமூலம் காணல். இதுக்கு முன்னாடி பயிற்சி என்ன பாத்தீங்க, அதே வர்க்கமூலம் தான் கண்டுபிடிச்சீங்க, ஆனா காரணப்படுத்தல் முறையில கண்டுபிடிச்சீங்க, ஓகேவா? சரி, ஓகே பாருங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்கல் 3 இருக்குதுன்னு, அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து பயிற்சி கணக்கல் 9 இருக்குது. சம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி நெடுசன் சொல்ற மாதிரிங்கன்னு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ்ல வரக்கூடிய அனைத்து கணக்குகளும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்கன்னு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து ரூட் எடுக்க தெரியணும், அதாவது வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க தெரியணும். ரெண்டாவது சாதாரண டிவிஷன் தெரிஞ்சிருக்கணுங்கன்னு, வகுத்தல் அது எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து லாங் டிவிஷன், அதாவது லாங் டிவிஷன் மெத்தட்ல பாலினாமியலை எப்படி டிவைட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்ல சொல்லணும்னா வகுத்தல் முறையில் வர்க்கம் மூலம் காணுதல் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஓகே, அப்ப இதை 3 லைட்டா பாத்துட்டு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ரூட் எடுக்கிறது அப்படின்னா என்ன கண்ணு, அதாவது ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதுல ஒரு நம்பருக்கு ஒரு ரூட் கேன்சல் ஆயிட்டு ஏ, அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஆன்சரா கிடைக்கும் இல்லையாங்கன்னு. இதுதான் ரூட்டு. ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி மல்டிபிள்ல வந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு நம்பர் ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையாக்கண்ணு. அப்ப அதே மாதிரி ரூட் ஆஃப் பி இன்ட்டு பி அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும், ஒரு நம்பர் ரூட்டும் போயிட்டு பி கிடைக்கும், புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா என்ன கிடைக்கும், ஆன்சரு எக்ஸ் கிடைக்கும். ஸோ ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி மல்டிபிள்ல இருந்தால் அதில் ஒரு நம்பர் ஆன்சர் அப்படிங்கிறது கிளியர் ஆகுதுங்களா? ஓகே, வாங்க சில நம்பருக்குலாம் ரூட் எடுக்கலாம். ரூட் ஆஃப் 25 கண்ணு, இன்னொன்று ரூட் ஆஃப் 36, இன்னொன்று ரூட் ஆஃப் 81. என்ன பண்ணுவோம் நம்ம, ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி பண்ணணும். 25 எப்படி பண்ணலாங்கண்ணு, 5 × 5 அப்படின்னு பண்ணலாம் இல்லையா? அதுக்கான ஆன்சர் என்ன, 5 தான் ஆன்சர். ஓகே, அப்போ 25 ரூட் ஆஃப் 25 அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சரு, 5. அதே மாதிரி 36 எப்படி பிரிச்சுக்கலாம், ரூட் ஆஃப் 6 × 6 பிரிச்சுக்கலாம், 6 இஸ் த ஆன்சர். அதே மாதிரி 81 எப்படி பிரிச்சுக்கலாம், ரூட் ஆஃப் 9 × 9 பிரிச்சுக்கலாம், 9 சார் என்ன கண்ணு, 81. ஸோ 9 இஸ் த ஆன்சர், புரிஞ்சுதுங்களா? அப்போ ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி நமக்கு பண்ண தெரியணும். எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை எந்த நம்பர் 2 times மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பரையே மல்டிப்ளை பண்ணால் 81 கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சுங்களா? இந்த நம்பரை இப்படி பிரிக்க தெரியணும், ஓகேவா கண்ணு? ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் டேபிள் இருக்குது கண்ணு, அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது 1² அப்படிங்கிறது 1, 2² அப்படிங்கிறது 4, 3² அப்படிங்கிறது 9, 4² 16, 5² வந்து 25, 6² 36, 7² 49, 8² 64, 9² 81, 10² 100, 11² 121, 12² 144, 13² 169, அந்த மாதிரி கண்ணு, புரிஞ்சுங்களா? இதுக்கு மேலே நிறைய இருக்கு, நீங்கள் ஒரு 30 வரைக்கும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் இப்போ 84 அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவீங்க, 8² அதாவது ரூட் ஆஃப் 8² ரூட் ஆஃப் 64 கொடுத்துட்டாங்கன்னா ரூட் 8² போடுவீங்க, ரூட் ஆஃப் 8 × 8 இல்லையா கண்ணு, 8² 8 × 8 பிரிச்சுடுவோம், 8 ஆன்சராக போட்டுருவோம், புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ஸ்கொயர் டேபிள் ஒருத்தரவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேவா கண்ணு? சரி வாங்க, அப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ரூட் 4 என்ன கண்ணு வரும், ரூட் ஆஃப் 2 × 2 போடுவோமா, அப்போ என்ன கண்ணு ஆன்சரு, 2 ஆன்சரு. அதே மாதிரி ரூட்டு 121 அப்படின்னு என்ன கண்ணு போடுவீங்க, ரூட் ஆஃப் பாருங்க 121 எங்கே கண்ணு வருது, 11 வருதா கண்ணு, ஓகே அப்போ 11² ஸோ ரூட் ஆஃப் 11 × 11 ஆன்சர் என்ன கண்ணு, 11, புரிஞ்சுதுங்களா? இல்லை ரூட் ஆஃப் 169 அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் 13² போடுவீங்க, 13 × 13 therefore 13 இஸ் த ஆன்சர், ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் டேபிள் உங்களுக்கு ஓரளவுக்கு தேவையான நம்பர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி டக்குன்னு ஸ்கொயர்டு வர இடத்துல இந்த மாதிரி நம்பர் வர இடத்துல நம்ம ஸ்கொயர்டை போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது, அதாவது ஒரு நம்பருக்கு ரூட் எடுக்கிறது சிம்பிளாக சொல்லலாம் ரூட்க்குன்னு, ஆனால் மீனிங் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ரெண்டாக ரெண்டு இருக்கலக்குன்னு சோது வந்து ஸ்கொயர் ரூட் ரெண்டாக பிரிக்கிறோம், அதனால் அது ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் ரூட். இப்போ நம்பருக்கெல்லாம் எப்படி ரூட் எடுக்கணும் அப்படின்னு கிளியர் ஆச்சுங்களா? எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் அதை ரெண்டு ஒரே மாதிரி நம்பராக பிரித்து இப்படி மல்டிப்ளையில் எழுதிட்டோம் அப்படின்னா அதில் ஒன்று தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது இதுலேயே பாலினாமியல், நம்பரு மட்டும் சொல்லிட்டது வரைக்கும் அடுத்து வந்து பாலினாமியலுக்கு எப்படி ரூட் எடுக்கிறது. ஓகேவா? நம்பருக்கும் பாலினாமியலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைக்கண்ணு. நம்பர் அப்படின்னா நம்பர் மட்டும் இருக்கும், பாலினாமியல் அப்படின்னா நம்பர் கூட எக்ஸ் ஒய் இசடி ஏபிசிடி எஃப்ஜிஹெச் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்பர் கூட ஆல்பபெட்டும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுதாங்க பாலினாமியல், வேற ஒன்றுமே கிடையாது. பாருங்க, 64x2 இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகே, 64 மட்டும் இருந்தால் நம்பரு கூட வந்து எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை சொல்லுவீங்க பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாலினாமியலுக்குள்ள வந்துட்டோன்னு என்ன சொல்லுவீங்க, நம்பரை கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், இந்த ஆல்பபெட்டை வேரியபிள்னு சொல்லுவோம். புரிஞ்சுன்னா நம்பர் என்ன சொல்லுவீங்க, கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஒய் இசட்ல என்ன சொல்லுவீங்க, வேரியபிள் மாறி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்ட்டு நம்மள பல பேருக்கு தெரியாது, அது ஒன் டைம் பார்த்துட்டு போயிடலாமா? ஏன் வந்து நம்பரை கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம், ஏன் எக்ஸ் ஒய் இசட்டை வந்து வேரியபிள்னு சொல்கிறோம், ஏன் எப்படி அது மட்டும் வேரி ஆகும் இது மட்டும் எப்படி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு கணக்கு சொல்ற பாருங்க கண்ணு, நம்பரை வந்து மாற்ற முடியாது. ஒரு இடத்துல வந்து 5 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 5 தான் போட்டு ஆன்சர் போடணும். ஆனால் எக்ஸ்ன்னு வர இடத்துல ஒய்யும் போட்டுக்கலாம், ஒய் வர இடத்துல இசட் போட்டுக்கலாம், ஏ போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அது மாறி, அதனால தான் அது வேரியபிள், வேரி பண்ணிகிட்டே போகிறதுனால அதை வேரியபிள்னு சொல்கிறோம். ஆனால் நம்பரை மாற்றி போட முடியாது, ஸோ அதே நம்பரை தான் போடணும். ஓகேவா? அதுக்காக நம்ம சம்மில் எக்ஸ் இடத்துல ஒய் போட்டுக்கலாமா, ஒய் இடத்துல இசட் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாதுக்குன்னு. இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா 2x2 + 3y அப்படின்னு இருக்குன்னா மாற்றி 2y2 + 3x போட்டுக்கலாமா அப்படின்னா அது மீனிங் கிடையாது. ஓகே, நமக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நம்பருக்கு எடுப்போம், அதாவது அல்ஜிப்ரா அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது லைஃப்பில் அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது அதில் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது எதுக்கு எடுப்பீங்க, தெரியாத ஒரு விஷயத்துக்கு எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்து போடலாம், அதுக்கு தான் நம்ம அல்ஜிப்ரா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒய் போட்டுக்கலாம், இசட் போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதாவது ஈக்குவேஷன் அவங்களே ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் மாற்ற முடியாது, ஆனால் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். எப்படி? ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு சம் சொல்கிற மாதிரி ராம் அப்படின்னு ஒருத்தர், ராமு அப்படின்னு ஒருத்தர். ஓகே, ராமு என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போய் 5 வாங்குறாங்க, 5 வாங்குறாங்க, 5 pencil. ஓகே, ஓகே, எப்படி இருக்குமா, 5 வாங்குறாங்க, அதுக்கு ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 20 rupees கொடுத்துட்டு வர்றாங்க. ஓகே, 5 வாங்கிட்டு 20 rupees கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய ரேட்டு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெண்ணினோட ரேட்டை நம்ம ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், ஒரு சரிக்குன்னு பென்சில் சொன்னோமா, ஒரு பென்சிலோட ரேட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஒரு பென்சிலோட ரேட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 ரேட்டு அப்படிங்கும்போது 5 × x எடுப்போம், =20 போடுவோம். அப்போ x=20/5 ஆகிடும், ஆன்சர் எனக்குன்னு 4000. புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஒரு பென்சிலோட ரேட்டு எவ்வளோக்குன்னு 4 rupees அப்படின்னு கிளியர் ஆயிடுச்சிங்களா? இப்போ புரியுதுங்களா? ஓகேவா? இதில் வந்து எதெல்லாம் மாற்றிக்க முடியும் பாருங்க, 5 தான் அப்படிங்கும்போது அது 5 தான், மாற்ற முடியாது. ராம் 5 வாங்கினாரு அப்படிங்கும்போது நாம் பாட்டுக்கு 15 வாங்கினாருன்னு சொல்ல முடியுமாக்கன்னு, முடியாது. அப்போ இந்த 5 மாற்ற முடியாது. அடுத்தது ரேட் 20 சொல்லிட்டாங்க அவங்க, ஆனால் நான் ரேட் வந்து 200 சொல்லிக்க முடியுமா, பண்ண முடியாது, வேறு கணக்காயிரும். இந்த கணக்கை போடும்போது என்ன சொல்லலாம், 20 தான் சொல்லி ஆகணும். ஓகே, 5 தான், 20 rupees தான், அது கான்ஸ்டன்ட், அது மாறிலி. புரிஞ்சுச்சுங்களா? அதை மாற்றவே முடியாது. வேணும்னா ஒரு விஷயத்த மாற்றிக்கலாம், என்ன மாற்றிக்கலாம், எக்ஸுன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக ஒய்யின்னு எடுத்துக்கலாம். ஒரு பென்சிலுடைய ரேட்டை எக்ஸுன்னு எடுக்கிறது பதிலாக ஒய்யின்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? எதை மாற்றி மாற்றி எடுக்க முடியும், வேரியபிள்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்டை வேணால் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் அதை வேரியபிள், மாறிக்கிட்டே போகிறனால அதை மாறின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே நம்பரை மாற்றவே முடியாது, ஸோ அது மாறிலி, அது கான்ஸ்டன்ட். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ எதனால் இதை கான்ஸ்டன்ட்னு, எதனால் அந்த வேரியபிள்னு சொல்கிறேன்னு புரிய புரிஞ்சிச்சுங்க? ஓகே, வாங்க சம் பார்க்கலாம். சரி, வாங்க 64x2 ரூட் எடுக்கலாம். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த நம்பர் 64க்கு என்ன வரும், எனக்கு என்ன வரும், ரெண்டு நம்பரை 8 × 8 = 64. அப்போ 8 × 8 பிரிச்சாச்சு எப்படி, ரூட்டுக்குள்ள. ஓகே ஓகே. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம், x × x பிரிக்கலாம். நீங்கள் இங்கே மாற்றி போட சொன்னேன்னு சொல்லிட்டு y × z போடுறாதீங்கன்னு அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா மாற்றக்கூடாது. இங்கே எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, அது ஒரு சென்டென்ஸாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, இல்லையாக்கன்னு வாக்கியமாக கொடுத்துருந்தாங்க. நாம தான் அதில் ஈக்குவேஷனையே உருவாக்கணும், அதாவது 5x = 20 அப்படின்னு நாம் தான் உருவாக்கணும். ஸோ நாம் எப்படி நடந்துக்கலாம், 5a = 20 அப்படின்னு சொல்லலாம், இல்லை 5y = 20 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது நாமளே உருவாக்குறதுனால இந்த இடத்துல எந்த ஒரு வேரியபிள் வேணாலும் போட்டுக்கிறோம், புரிஞ்சுதுங்களா. எதுக்காக அப்படின்னா, நம்ம சும்மா அப்படி போடுறோம், மறுபடியும் ஆன்சர் தான் அதுக்கு சொல்கிறோம், இல்லையாக்கண்ணே. அந்த y = x = a = எல்லாமே என்ன கண்ணு 4 தான், புரிஞ்சுதுங்களா. அங்கே ஆன்சர் தான் முக்கியம், அந்த எடுத்துக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ். ஓகே, புரிஞ்சுதுங்களா. பட் இங்கே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, அதுக்கு நம்ம ரூட்டு மட்டும்தான் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர்னா கண்டிப்பாக x × x தான் போடுவோம். ஓகே ஓகேண்ணே. ஓகே, இப்போ நான் நமக்கு தெரியும் ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் ஆன்சர் அப்படின்னு தெரியும். அப்போ 2 8க்கு 1 8, 2 x க்கு 1 x, புரிஞ்சுங்களா. அப்போது 8x இஸ் த ஆன்சர். ஓகே ஓகேண்ணே. 64x² ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 8x தான் கிடைக்கும். ஓகேவா. அடுத்து இன்னொரு சம் சொல்லுங்க பார்க்கலாம், 144y⁴. இதுக்கு ரூட் எடுத்துன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்பர் ரெண்டாக பிரிக்கிறோம், 144னா 12 × 12. y⁴ ரெண்டாக பிரிக்கிறோம், எப்படி கண்ணு, y²× y²ன்னு. ஓகேவா, அதாவது கண்ணு வேரியபிளில் இல்லை அப்படி எடுத்துக்கலாம், பவரில், பவரில் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கூட்டல் அடிப்படையில் பிரிக்கலாம், புரிஞ்சுங்களா. ப்ளஸ் போட்டு பிரிச்சுக்கலாங்கன்னு, அதாவது x⁶ அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதை x³ × x³ அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கூட்டி பார்த்தாவே இது வரணும். ஓகேங்கண்ணா. அப்போ கூட்டல் அடிப்படையில் பவரை பிரிச்சுக்கலாம், கீழே இருக்கக்கூடிய நம்பரை பெருக்களை போட்டு பிரித்தாலும் மேலே இருக்கக்கூடிய பவரை என்ன முறையில் கண்ணு பிரிக்கிறோம், கூட்டலாக தான் பிரிக்கிறோம், ஆடில் தான் பிரிக்கிறோம், புரிஞ்சுதுங்களா. அது எதுக்காக அப்படின்னா, பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பேஸ் ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா பவரை வந்து ஆட்ல ரெண்டா பிரிக்கிறோம், அதாவது இதுல இருந்து அந்த ரெண்டையும் எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இது வரும்னு பார்த்து பிரிக்கிறோம். ஓகேவா. ஸோ அதை சிம்பிளாக சொல்லணும் என்னக்குன்னு அர்த்தம், எந்த ஒரு வேரியபிளுக்கும் பவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பவருக்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பவர் என்னவோ அது by 2 ஆன்சராக வரும். ஏன்னா ரெண்டாக பிரிக்கிறோம், கூட்டுறது மூலமாக பிரிக்கிறோம். ஸோ அதை by 2 என்னக்குன்னு அர்த்தம், அதில் பாதின்னு அர்த்தம். அப்போ 3 ஆன்சராக வரும். அப்போ ஒரு y⁻¹2 கொடுத்துருந்தாங்கன்னா என்னக்குன்னு ஆன்சராக வரும், ரூட் எடுத்தீங்க அப்படின்னா y⁻¹6 கிடைக்கும். ஓகேவா, அதனுடைய பாதி 12 by 2 என்னக்குன்னு 6. ஓகேவா. அப்போ பவரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பவரில் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அதுக்கு ரூட் எடுக்கும்போது அதில் பாதி ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா கண்ணா. அப்போ இங்கே வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ரூட் எடுக்கிறோன்னா 2 12 இருக்குது. ஸோ 1 12, 2 y² இருக்குது, 1 y². ஓகேங்க, 12 y² இஸ் த ஆன்சர், புரிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்கள், 444 a⁻¹x⁸ இதுக்கு ரூட் எடுக்கணும். எனக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்டு 448 எதனோட ஸ்கொயர்டுன்னு பார்க்குறோம், அது 22னுடைய ஸ்கொயர்டு. ஓகேங்கண்ணா. அப்போ 22 × 22, a⁻¹6 எப்படி பிரிச்சுக்கலாம், a³ × a³ பிரிச்சுக்கலாம், x⁸ எப்படி பிரிச்சுக்கலாம், x⁴ × x⁴ பிரிச்சுக்கலாம், இதுக்கு ரூட்டு. ஓகேவா, ரெண்டு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கா, ஸோ எடுத்துக்கலாமா, 22 a³ x⁴. ஓகேவா கண்ணா. இப்போ எந்த ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட்டோட சேர்த்து ஏதாவது பாலிலாமிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட் எடுக்க தெரியுமா, தெரியும் அப்படின்னா இதையெல்லாம் ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். 160 196 x⁻¹2 ஒரு கணக்கு, அதுக்கு ரூட் எடுக்கிறீங்க. 16 a⁻¹8 b⁻¹4 அதுக்கு ரூட் வேல்யூ என்ன, 225 x⁻¹16 இதுக்கான ரூட் எடுத்தால் என்ன வரும். இந்த மூணுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போடுவீங்க. ஓகேவா, சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து எனக்கு என்ன, டிவிஷன், வகுத்தல், சாதாரண வகுத்தல். அதுக்கு ஒரு சாம்பிள் பார்த்துடலாமா, ஒரு சம் பாருங்கன்னு, 56,312
ओके लॉन्ग डिवीजन போய்டலாம் மகனே அடுத்து थर्ड என்ன லாங் டிவிஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தது ரூட் என்னன்னு பார்த்துட்டோம் டிவிஷன் என்னன்னு பார்த்துட்டோம் இப்ப லாங் டிவிஷன் வகுத்தல் முறையில எப்படி வர்க்கமூலம் காணலாம் அப்படினு பார்க்கலாம் மகனே எப்படி வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல எப்படி ரூட் எடுக்கலாம்னு பார்த்தறலாமா ओके फर्स्ट नंबर को पाला नंबर को पाती अब पालनाम पाको कष्टमे अंड्रेड फोर इतना रूट अब नम ट्वेंटर ओकेवाईल अब पड़ी हंड्रेड फार्टि फोर डिवेड पड़े और एलबोटे एलबो डिटे वो पाती डिवेड पड़े फैव यूस पड़ी आना इं रूट चल रहा सो रूट नंबर डिवेड पड़ो
சோ டிவைட் பண்ணணும். பட் இங்க பாத்தீங்கன்னா இது டிவைடு தான், ஆனா எந்த நம்பர்ல டிவைட் பண்ணணும் சொல்லல. அது எப்படின்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது நாம என்ன சொன்னோம், சாதா டிவைட்ல ஒரு நம்பர் எடுப்போம், மறுக்கோ ஒரு நம்பர் இறக்குவோம், மறுபடியும் ஒரு நம்பர் இறக்குவோம், அப்படியே பண்ணிட்டு இருப்போம். ஆனா லாங் டிவிஷன்ல இப்படி ரிவர்ஸ் ஆவாங்க. லாஸ்டா ரெண்டு நம்பரை விட்டுட்டு பண்ணணும், அதாவது ரெண்டு நம்பரு, அடுத்தது ரெண்டு நம்பரு, அடுத்தது ரெண்டு நம்பரு, அப்படி. அப்ப எப்படி செலக்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை விட்டு ஒரு கமா கொடுத்துருக்கோம், லாஸ்டா பேக் சைட்ல இருந்து ரெண்டு நம்பர் விட்டு ஒரு கமா கொடுத்துக்கிட்டு இந்த ஒன்னை தான் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றதுக்கு. புரிஞ்சுதுங்களா? இன்னும் நிறைய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டு நம்பரா விட்டுட்டு விட்டுட்டு கமா கொடுத்துக்கங்கன்னு, அடுத்து என்ன மீதி இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். மீதி ரெண்டு கூட இருக்கலாம், எல்லாம் ஒன்று இருக்கலாம், எப்படியா இருக்கலாம், ரெண்டு ரெண்டா ஆனா கமா கொடுத்துக்கிட்டே வரணும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இந்த ஒன்னே ஒன்று மிச்சம் வரும், அதே ஈவன் நம்பர்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு நம்பர் மீதி வரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ ஒன்னை வந்து ரூட் எடுக்கணும். எப்படிக்கன்னா இப்படி மூணு நம்பர் இருக்குன்னா ரெண்டு நம்பரை விட்டுட்டு ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கணும், அதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகேவா? இங்கே என்ன நம்பர் போடணும் முடிவு பண்ணுறதுக்கு இதுக்கு ரூட் தான் எடுத்து போக சொல்லணும். புரிஞ்சுங்களா? அப்போ இதுக்கு ஒன்னுக்கு ரூட் எடுத்தீங்கன்னு சொல்லலாம், ஒன் இன்ட்டு ஒன் தான் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். புரிஞ்சுங்களா? அந்த ஒன்னை கொண்டு போய், அதாவது இங்கே ரெண்டு ஒன் வருது இல்லையாக்கண்ணே, இதில் ஒரு ஒன் இங்கே போட்டுக்குங்க, ஒரு ஒன் இங்கே போட்டுக்குங்க. ஓகேவா? இல்லைனா கிடைக்கிற ஆன்சரை மேலே இங்கேயும் போட்டுக்குங்க, எப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு இது இதாங்க இந்த மெத்தடை நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபேக்டரா தாண்டி வந்துடணுங்கன்னு, தாண்டி வந்துகிட்டே இருந்து கடைசியாக எவ்வளோ மீதி கிடைக்குதோ ஒரே ஒரு நம்பர் கிடைக்கலாம், இல்லை ரெண்டு நம்பரா கிடைக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்துடணும். ரூட் எடுத்து என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை கீழையும் போடணும், மேலேயும் போடணும். ஓகேவா? அடுத்தது ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். மேலே போட்டுட்டு கீழே போட்டு அதை ரெண்டையும் இன்ட்டு பண்ண என்ன கண்ணு கிடைக்கும், இந்த ஒன் தான் கிடைக்கும் இல்லையா கண்ணு. ஸோ ஒன் இன்ட்டு ஒன் என்ன கண்ணு, ஒன். அடுத்தது என்ன பண்ணும், எப்பவும் போல டிவைடில் பண்ணுற மாதிரியே மைனஸ் பண்ணணும். ஒன்ல ஒன் போயிட்டா ஜீரோ. ஸோ அதை போட வேண்டியதில்ல. அடுத்தது கீழே இறக்கும் போதும் இங்கே கமா கொடுத்து எப்படி பிரிச்சிங்க, ரெண்டு ரெண்டாக பிரிச்சிங்க, அப்போ ரெண்டு ரெண்டாக தான் இறக்கணும். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக கமா கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரெண்டையும் அப்படியே இறக்கணும். இறக்கிடலாமா? இது ஜீரோ ஆயிடுச்சா, அடுத்து 44 இறக்கியாச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ணும், இந்த 44 இறக்கின உடனேயுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஷனில் ஈவில் இருக்கக்கூடியதை 2 இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். ஒன்னை 2 இன்ட்டு பண்ணி போடணும். 2 × 1 என்ன கண்ணு, 2 தான். புரிஞ்சுதுங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்பரை 2 இன்ட்டு பண்ணி போடணும். இங்கே ஒரு நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரூட் எடுத்து மேலேங்கிலையும் போடணும், அடுத்தது மைனஸ் பண்ணிவிட்டு மீதி ரெண்டு நம்பரை இறக்கிட்டு இதை 2 இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். எல்லா கணக்குகளுக்கும் இப்படித்தான். புரிஞ்சுங்களா? லாங் டிவிஷன்ல வரக்கூடிய எல்லா சம்மையும் இப்படி தான் டிவைட் பண்ணுங்கன்னு. ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு பண்ணி இங்கே போட்டாச்சு, 2 × 1 2 தான் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த நம்பரை வச்சு இதில் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்க. இந்த ரெண்டு நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பரை டிவைட் பண்ணுங்க. 4 இந்த 2 டிவைட் பண்ணுங்க. என்ன கண்டு கிடைக்கும், 2 கிடைக்கும் இல்லையா? அந்த 2 இங்கேயும் போட்டுக்கணும், இங்கேயும் போட்டுக்கணும். ஓகே கண்ணே, ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே 2 இன்ட்டு பண்ணி போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்பரை டிவைட் பண்ணோம், 2 கிடச்சிது. அந்த 2 மேலேயும் போட்டாச்சு, கீழேயும் போட்டாச்சு. ஓகேவா? போட்டுட்டு இந்த 1 விட்டுடுங்கன்னு மறந்துட்டு இந்த 2 வச்சு இந்த 22 இன்ட்டு பண்ணி போடணும். இந்த 2 மட்டும் எடுத்துக்கணும். டிவைட்லேயே அப்படி தானே கண்ணு போட்டோம், ஒரு நம்பரை டிவைட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே போடுற அந்த ஒரு நம்பரால் தான் இன்ட்டு பண்ணணும் இல்லையா கண்ணே. அதே மாதிரி இந்த 2 மட்டும் வச்சு 22 இன்ட்டு பண்ணுங்க. என்ன கண்ணு வரும், 2 × 22 44 வரும். ஓகேவா? இதை மைனஸ் பண்ண என்ன கண்ணு கிடைக்கும், 0 கிடைச்சிரும். 0 கிடைச்சிச்சு. இங்கே இறக்கிறதுக்கு நம்பரும் கிடையாது, அவ்வளோதான். 144 லாங் டிவிஷன் மெத்தடில் ரூட் எடுத்தாச்சு, அது ஆன்சர் 12. அவ்வளோதான். ஒரு 144 ஒரு 12 ரூட் எடுக்க எதுக்கு மிஸ் இவ்வளோ கஷ்டப்படணும், இதுவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையாக்கா. நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது லாங் டிவிஷனை பார்க்கறதுக்கு இதுவே பெட்டராக இருக்கும் இந்த டிவிஷனை. ஆனால் பாலினாமியல்ல வேற வழியே இல்லை, லாங் டிவிஷன் தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மெத்தடு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் நம்பரில் சொன்னேன். ஓகே வைக்கண்ணே, சரி வாங்க ஒரு சம் போட்டலாமா. ஒரு பெரிய பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் ஆன்சர் எடுக்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் சம் பாருங்க கண்ணு எக்ஸைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12 எக்ஸ் கியூப் பிளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸ் பிளஸ் 9 நம்பர் அப்படிங்கிட்டு இருந்துச்சு நடுவில் பிளஸ் மைனஸ் எல்லாம் இல்லாமல் நம்பராக இருந்துச்சு ஸோ ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் இதுலேயும் அதே மாதிரி தான் பிரிச்சுக்க போகிறோம் பிளஸ் இருந்தானா மைனஸ் இருந்தானா ஓகேவா அதை நம்ம யோசிக்கவே வேண்டாம் நம்ம அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் ஒரு கணக்கில் எடுத்துக்கிறோம் அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் மைனஸ் இது கூட சேர்த்துக்கணும் புரிஞ்சுதுங்களா இந்த ரெண்டு டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம் இது சிங்கிள் டேர்ம் புரிஞ்சுதுங்களா இப்படி எடுத்துக்கிட்டு இதுக்கு ரூட் எடுக்கிறோம் எடுக்கலாமா இதுக்கு ரூட் எடுக்கிறோம் அப்புறம் ரூட் போட்டுக்கலாமா ஓகே எப்படி டிவைடு போடுவீங்க இந்த சைடு கொஞ்சம் இடம் விட்டுருங்கன்னு அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் இடம் விட்டுருங்க புரிஞ்சுங்களா ரெண்டுக்கு விட்டுட்டு சென்டரா போடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து டிவைசர் நீளமா வரும் அதே மாதிரி கால்குலேஷன் போடுறதுக்கு இந்த சைடு இடம் வேணும் ஓகேவா எழுதிக்கலாமா கண்ணு எனது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12 எக்ஸ் கியூப் பிளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸ் பிளஸ் 9 அதை நாம டிவைட் பண்ண போறோம் ஓகேவா ரெண்டு ரெண்டா எடுக்கும் போது இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு குட்டி கமா போட்டுக்குங்க தெரியாத மாதிரி ஓகேங்க இந்த ரெண்டு டேர்மும் தனியா இறக்க போறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மும் ஒரு பேர பேரா இறக்க போறோம் ஓகேங்க அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இந்த எக்ஸ் பவர் 4 தான் கிடைச்சிருக்கு சார் நான் பென்சில ரவுண்ட் பண்றேன் நீங்க ரவுண்ட்லாம் பண்ண வேணாங்கன்னு உங்க நோட்ல வேணா பண்ணி போட்டுக்கங்க எக்ஸாம்ல பண்ண வேண்டாம் ஓகே ஓகேண்ணா ஓகே என்ன செலக்ட் ஆயிருக்குதுன்னா எக்ஸ் பவர் 4 செலக்ட் ஆயிருக்குது சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட் எடுக்கணும் ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டாச்சு எக்ஸ் பவர் 4க்கு ரூட் எடுக்கணும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ரூட்டுக்குள்ளே வரும் அதில் எக்ஸ் ஸ்கொயர்டு ஆன்சராக வரும் புரிஞ்சுதுங்களா இல்லைனா இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதை மேலே ஒன்று கிலோனா போட்டுக்கிறோன்னு சொல்லலாம் இல்லை இந்த ஆன்சரை மேலே இங்கேயும் போட்டுக்கிறோன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டுடுங்க இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டுடுங்க இது எப்படி கண்டுபிடிச்சிங்க ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்து ரூட் எடுத்து பார்த்தா அந்த ஆன்சரை மேலே இங்கேயும் போட்டுட்டோம் புரிஞ்சுதுங்களா ஓகே மறுபடியும் என்ன பண்ணுவீங்க இது ரெண்டை இன்ட்டு பண்ணி இங்கே போடுவீங்க போட்டுட்டு அடுத்து இது ரெண்டை இன்ட்டு பண்ணி இங்கே போடுவீங்க அது என்ன வரும் இதே தான் வரும் இதுதான் ரெண்டா பிரிச்சோம் மறுபடியும் ரெண்டை இன்ட்டு பண்றோம் எனக்கு ஒரு எக்ஸ் பவர் 4 தான் வரும் 4 தான் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இப்படி பண்றோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுவீங்க எப்பவும் போல டிவைட்ல மைனஸ் பண்ணுவீங்க எக்ஸ் பவர் 4ல எக்ஸ் பவர் 4 போயிடுச்சுன்னா 0 இல்லைனா மைனஸ் பண்ணும்போது இங்க சைன் சேஞ்ச் ஆயிரும் ஸோ பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 0 ஓகேங்க அப்போ 0 போடுங்க என்ன போட முடியுங்க நான் பென்சில போட்டுக்கிறேன் ஓகேவா அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு டேர்ம் அப்படியே பேரா இறக்கணும் அப்போ மைனஸ் 12 எக்ஸ் கியூப் பிளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர்டு இறக்கியாச்சா ஓகே அடுத்து நமக்கு என்ன ஒர்க்கு இந்த கோஷனை ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்க போடணும் இல்லையா அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டை ரெண்டால் இன்ட்டு பண்ண என்ன வரும் 2x ஸ்கொயர்டு ஆயிடும் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 2x ஸ்கொயர்டு ஓகேவா அடுத்து நமக்கு என்ன ஒர்க்கு இந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணி பார்க்கணும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுதான் ஜீரோ போடணும்னு சொன்னது ஓகேங்களா இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியுமா ஜீரோங்கிற ஒரு டேர்ம் இருக்கிற மாதிரி இல்லையா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்கணும் பார்க்கலாமா மைனஸ் 12 எக்ஸ் கியூபை இதால கண்ணு டிவைட் பண்ணணும் 2x ஸ்கொயரால டிவைட் பண்ணணும் பண்ணலாமா எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே கியூப் போயிட்டு ஒரு எக்ஸ் வரும் அப்புறம் இங்கே 2 இங்கே 12ஆல கேன்சல் பண்ணால் 6 வரும் அப்போ 6x இல்லையா கண்ணு 6x அப்புறம் மைனஸும் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ மைனஸ் 6x ஆன்சராக கிடைக்கும் 12 அடிச்சா ஒரு 6 வருங்கன்னா இங்கே மைனஸும் வரும் எக்ஸ் கியூப் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வச்சு கேன்சல் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ் வரும் ஓகேவா அப்போ மைனஸ் 6x அதை இங்கேயும் போட்டுடலாம் ஓகே போட்டு என்ன பண்ணுவீங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை விட்டுட்டு இந்த மைனஸ் 6x மட்டுமே இது ரெண்டு டைமே இன்ட்டு பண்ணி இங்கே போடணும் புரிஞ்சுதுங்களா பண்ணலாமா மைனஸ் 6x இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு 2 மைனஸ் 12 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கேட்கணும் மைனஸ் 6 இன்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் இன்ட்டு பண்ணியாச்சா என்ன சைடில் பண்ணி பார்த்துக்கலாமா பாருங்க மைனஸ் 6x இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 6x இப்படி அதாவது மேலே இருக்கிற இந்த நம்பரை வச்சு இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும் பண்ணலாமா மைனஸ் 6x இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் 6x இன்ட்டு 2x ஸ்கொயர் என்ன கண்ணு மைனஸ் 12x கியூபு அடுத்தது இந்த நம்பர் இல்லையா ஒவ்வொரு நம்பரும் இன்ட்டு பண்ணோம் இது இன்ட்டு பண்ணோம் மைனஸ் இதையும் இன்ட்டு பண்ணுறோம் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6x இன்ட்டு 6x 36x ஸ்கொயர்டு ஓகேவா இது ஒவ்வொரு நம்பர் கூடயும் இன்ட் ஆகுது ஓகேங்க அப்போ இங்கே என்ன வரும் 12x கியூபு பிளஸ் 36 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஓகேவா அடுத்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் பண்ணலாமா மைனஸ் பண்ணணும் சைன் சேஞ்ச் ஆகும் அப்போ இது பிளஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் ஓகேவா அடுத்தது இது மைனஸ் இருக்கு இது பிளஸ் இருக்கு என்ன கண்ணாகும்
கேன்சல் ஆயிடும். இல்லைன்னா அடுத்து பாருங்க, 42x² - 36x² 42ல 36% எனக்கு வரும் 6 வரும். அப்போ 6x², ஓகே 42x² இருந்து ஒரு 36x² போயிடுச்சு அப்படின்னா ஒரு 6x² கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க, மீதி இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம் அப்படியே இறக்குங்க. -36x + 9 இறக்கியாச்சா? ஓகே, அடுத்து நம்மளோட ஒர்க் என்ன, இங்க இருக்கக்கூடிய டோட்டல் கோஷனை ரெண்டால் இன்ட் பண்ணி இங்க போடணும். ஈவர் ரெண்டையுமே இங்க இதை ஒன்னு மட்டும் போட்டுறாதீங்க, ரெண்டையுமே ரெண்டால் இன்ட் பண்ணி இங்க போடுங்க. பண்ணலாமா? 2 × x² - 2x² - -6x - 12x. ஓகே, எப்படி பண்ணீங்க, ரெண்டால ரெண்டையும் இன்ட் பண்ணீங்க. மேல இருந்துச்சு x² - 6x இருந்துச்சு. ஸோ 2 × x² - 2x² - -6x - 12x. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணோம், எப்பவும் போல இந்த ஃபர்ஸ்ட், அதாவது இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருந்துச்சு, ஸோ அந்த நம்பரால் ஃபர்ஸ்ட் டேம் டிவைட் பண்ணி பார்த்தோம். இங்கே ரெண்டு டேம் இருக்குது, ஸோ ஃபர்ஸ்ட் அவ்வளோதான். அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த ஃபர்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், இந்த நம்பரை இது டிவைட் பண்ணும். புரிஞ்சு, இதுதான் டிவைசர், இது டிவைட் ஆண்டு இல்லையா? ஸோ இந்த நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த ஃபர்ஸ்ட் டேர்மு டிவைட் பண்ணி என்ன வரும்னு சொல்லணும். என்ன வரும், 6x² இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் டேம் என்ன கேட்குறேன், 6x², இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 2x² ரெண்டுக்கு பாருங்க, x² கேன்சலு, 2 வந்து 6 அடிச்சுன்னா 3 வரும். ஆன்சர் என்ன, 3 மட்டும்தான் வருது. ஸோ அந்த 3 மேலையும் கீழையும் சேர்த்துக்கிங்க. +3 - 3 அப்போது +3 போட்டுக்குங்க, இங்கே ஒரு +3 போட்டுக்குங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த 3-ஐ மட்டும்தான் வச்சு இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். ஓகேவா? இதுக்காக போடுறது இந்த 3 மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் மறந்துடுங்க, இந்த 3-ஐ மட்டும் வச்சு இன்ட்டு பண்ணுங்கள். 3 × 2 = 6, அப்போ 6x² 3 × -12, 3 × 12 = 36, மைனஸ் இருக்குது. ஸோ -36x, அடுத்து 3 × 3 = 9 + 9. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வேணா ஒன் டைம் 3 × இந்த பாலினாமியல் எப்படி இன்ட் பண்ணி பாருங்கன்னு இதான் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மைனஸ் பண்ணிக்கலாமா, ரெண்டு பாலினாமியல் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து அதே போயிடுச்சு, என்னக்குன்னு வரும் ஆன்சர் 0. ஓகேவா? அப்போ என்னக்குன்னு ஆன்சரு இதுதான் ஆன்சர், x² - 6x + 3 அப்படிங்கிறது இதுக்கு ரூட் எடுத்தால் கிடைக்கக்கூடியது. ஓகே, இப்போ ஒரு மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாடலில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட் வேல்யூ கிடைச்சிடும். சரி, வாங்க ரெண்டு எக்ஸாம்பிள் சம் சொல்லித்தரேன், அது ரொம்பவே இன்னும் நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேங்கண்ணே, அதையும் கவனிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி புக்கில் சம் பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க கண்ணா, ஃபஸ்ட்டு 3.8 இந்த ஃபஸ்ட்டு சம் தான் இப்போ போட்டோம் இல்லையா? ஸோ மீதி சம் போட்டலாங்கன்னு என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சம்ல ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு 4 கணக்குகள் கொடுத்துக்கிறாங்கன்னு. ஸோ இதை நாளையுமே போட்டுட்டே கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு, பயிற்சி 3.8 வகுத்தல், ஃபர்ஸ்ட் சம் வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளின் வர்க்கம் மூலம் காண்கன்னு சொல்லி 4 கணக்குகள் கொடுத்துக்கிறாங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டுட்டேன், இந்த 3 இப்போ போட்டுடுறேன். அடுத்துக்கு அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு கணக்கு சொல்லித்தரங்கண்ணே. செகண்ட் சம் ஒரு நிமிஷங்கண்ணே, இதுக்கான ஆன்சர் எழுதிடலாம். இது ஆன்சரை கிடைச்சது இல்லையா? ஸோ அப்படி எழுதிங்க, ரூட் போட்டு இந்த சம் அவங்க கொடுத்துருக்க சம்க்கு ரூட் போட்டுட்டு இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிடுங்கண்ணே. x² - 6x + 3, அதாவது இதை ரூட் எடுத்தோம். இதுக்கு டிவிஷன் மெத்தடில் எப்படி டிவிஷன் மெத்தடில் ரூட் எடுத்தோம், இது ஆன்சராக கிடைச்சிது. அதுக்கு மாட் வேல்யூ, அதாவது அப்சல்யூட் வேல்யூ மட்டு மதிப்பு போட்டு காமிச்சிடணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கண்ணே, 37x² -28x³ + 4x⁴ + 42x + 9. இதனோட ரூட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நாம் இதில் ஒரு விஷயங்கன்னு ஆர்டராக இல்லை இல்லையாக்கு, பாருங்கள் பவர் வந்து ஆர்டராக இல்லை, அது ஒன்றே இங்கே வச்சுட்டு அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கியூபு 4³² x சொல்லி லைனாக வந்துருந்துச்சு. ஸோ அதில் அந்த வேலையே இல்லை, பட் இதில் அப்படி இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு எதுக்குன்னு வரும், இது 4x⁴ 4th டைம் எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், கியூப் இங்கே இருக்குது. ஸோ -28x³, அடுத்தது ஸ்கொயர் டேர்மு, ஸோ +37x², அடுத்தது எக்ஸ் டேர்மு, ஸோ 48x + கான்ஸ்டன்ட். ஓகேவா? எழுதியாச்சா? ஓகே, இதுக்கு இப்போ ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரூட் சிம்பல் போட்டுடுறோம், அடுத்து டிவைட் பண்ணி காமிச்சிடுறோம். ஓகேவா? ரெடியா? பாருங்கள், இந்த சைடு கொஞ்சம் இடம் விட்டுருங்க, இந்த சைடு கூட கொஞ்சம் இடம் விட்டுருங்க, இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ 4x⁴ -28x³ + 37x²
plus 42x plus 9 இதுக்கு நாம டிவைட் பண்ண போறோம் ஓகேவா ரெண்டு டம் எடுத்துக்கலாம் பாருங்க இங்க ஒரு ரெண்டு டம் எடுத்துக்கங்க ஒரு சின்ன கமா போட்டுங்க பென்சில போட்டுங்க அடுத்து அடுத்து ரெண்டு சோ எடுத்தாச்சு மீதி என்ன இருக்குது இந்த ஒரே ஒரு டம் தான் இருக்குது சோ இதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கறேன் நானு அதுக்கு ரூட் எடுக்கலாம் 4x பவர் 4 இதுக்கு ரூட் எடுத்தனா 4 க்கு ஒரு 2 இல்லனா அப்படி எழுதிக்கங்க 2 into 2 அடுத்து into x squared into x squared எழுதிக்கங்க இந்த 2 க்கு ஒரு 2 இந்த x squared க்கு ஒரு x squared இது என்ன பண்ணுவீங்க மேலே கீழே ரெண்டு பக்கம் போட்டுக்குவோம் அப்ப 2x squared இங்க ஒரு 2x squared ஓகே அடுத்து ரெண்டு என்ன பண்ணுவீங்க இன்ட் பண்ணி இங்க போடுவீங்க அது அதே தான் வரும் 4x power 4 போட்டாச்சா ஓகே வக்கன இப்போ என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ண போறோம் மைனஸ் பண்ணா இது சைன் சேஞ்ச் ஆகி 0 ஆயிடும் அடுத்து ரெண்டு டம் இறக்க போறோம் மைனஸ் 28x கியூப் பிளஸ் 37x ஸ்கொயர் ஓகே அடுத்து இது ரெண்டால இன்ட் பண்ணி இங்க போட போறோம் சோ 2x ஸ்கொயர் இன்ட் 2 4x ஸ்கொயர் அடுத்து இதால இந்த ஃபர்ஸ்ட் டம் டிவைட் பண்ண போறோம் சோ மைனஸ் 28x கியூப் 4x squared ஆல இன்டிமேட் பண்ண போறோம் என்ன கண்டு கிடைக்கும் 28 ல 4 ஹவ் மெனி டைம்ஸ் க்கு இருக்கும் 7 டைம்ஸ் இருக்குமா அப்போ 7 மைனஸ் இருக்கனால மைனஸ் 7 x squared கியூப்ல போய்ட்டா ஒரு x வரும் சோ மைனஸ் 7x ஓகேவா இது என்ன பண்ணனும் ரெண்டு பக்கம் சேர்த்துக்கணும் இந்த பக்கமும் சேர்த்துக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் சேர்த்துக்கணும் சேர்த்திட்டு அந்த 7x ஆல மட்டும் இதை டோட்டலா இன்ட் பண்ணும் மைனஸ் 7x ஆல மட்டும் இதை டோட்டலா இன்ட் பண்ணும் பண்ணலாமா மைனஸ் 7x இன்ட்டு பிளஸ் 4x ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் 28x ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 7x இன்ட்டு மைனஸ் 7x பிளஸ் 49x ஸ்கொயர் 7 இன்ட்டு 7 49 x இன்ட்டு x x ஸ்கொயர்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஓகேவா அடுத்து என்ன பண்ணுவீங்க மைனஸ் பண்ணணும் பண்ணலாமா மைனஸ் பண்ணா இது பிளஸ் ஆயிடும் இது மைனஸ் ஆயிடும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் 37x squared மைனஸ் 49x squared என்ன வரும் மைனஸ் 12x squared கிடைக்கும் அடுத்து இந்த ரெண்டு டைம் இறக்கிக்கலாமா பாருங்க என்னது 42x பிளஸ் 9 ஓகே அடுத்து என்ன பண்ணுவீங்க இந்த டோட்டலா ரெண்டால் இன்ட் பண்ணி இங்க போடணும் புரிஞ்சுங்களா ஒரு டேர்ம் பண்ணாதீங்கன்னு ரெண்டால் இன்ட் பண்றது மட்டும் டோட்டலா தான் அப்போ 2 இன்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் 4 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 7 எக்ஸ் என்ன வாயிரும் 2 ஆல் இன்ட் பண்ணா 14 எக்ஸ் ஆயிடும் ஓகேவா இங்க கொஞ்சம் இடம் விடுங்கன்னு இப்போ ஒரு நம்பர் இங்க போடணும் இல்லையா சோ இடம் விட்டலாமா அடுத்தது என்ன பண்ணுவீங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணணும் பண்ணலாமா மைனஸ் இப்படி போட்டுக்கலாம் தெரியுது இலக்கணு மைனஸ் 12x ஸ்கொயர்ட எதால கண்ணு டிவைட் பண்ணோம் 4x ஸ்கொயர்டால டிவைட் பண்ணணும் 4 12 கேன்சல் பண்ணா 3 கிடைக்கும் இங்க மைனஸ் இருக்கு சோ மைனஸ் கூடவே வரும் x ஸ்கொயர்ட் கேன்சல் சோ மைனஸ் 3ங்கறத ஆன்சரா கிடைக்குது அந்த மைனஸ் 3 இங்கேயும் போடணும் அதே மாதிரி இங்கேயும் போடணும் போட்டாச்சா ஓகே இப்போ என்ன பண்ணோம் இந்த மைனஸ் 3 ஆல மட்டும் இதை டோட்டலாக இன்ட் பண்ணி இங்கே போடணும் ஓகேங்கண்ணா இன்ட் பண்ணலாமா மைனஸ் 3 இன்ட்டு 4x ஸ்கொயர்ட் இப்போ மைனஸ் 12x ஸ்கொயர்ட் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 14x 3 14 சார் என்னக்கண்ணா 42 வருமா அப்புறம் எக்ஸ் என்னவோ அப்படி இருக்கு பாருங்கண்ணா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 14 கண்ணே ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 14x 42 எக்ஸ் ஓகேவா அடுத்து மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 சார் 9 ஓகேவா கண்ணா இப்போ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணும் பாருங்க ரெண்டு பாலில் ஒரே மாதிரி இருக்கு மைனஸ் பண்ணால் 0 அப்போ என்ன கண்ண ஆன்சரு இதுதான் ஆன்சர் ஓகேவா அப்போ என்ன பண்ணுவீங்க இது போட்டுட்டு இங்கே ஈக்குவல்ட்டு போட்டு இதுக்கு மாடு போட்டு 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 7x மைனஸ் 3 அப்படின்னு போட்டு காமிச்சிடணும் மாட் போட்டு ஓகேவா கண்ணா புரிஞ்சுதுங்களா அடுத்து தேர்ட் சம் பாருங்க 16x பவர் 4 பிளஸ் 8x ஸ்கொயர் பிளஸ் 1 இதுக்கு ரூட் எடுத்து சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இது ஆர்டரா இருக்கான்னு பாத்துக்கலாமா கண்ணு ஆர்டராவே இல்லை 4 இருக்குது கியூப காணும் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ காணும் ஓகே அதுக்கெல்லாம் 0 போட்டுக்கலாமா பாருங்க 16x பவர் 4 அதாவது இதுக்கு ரூட் எடுத்து சொல்றாங்களா ஸோ அதுக்கு ரூட் போட்டுருக்கலாம் 16x பவர் 4 பிளஸ் கியூப் இல்லை ஸோ அதுக்கு 0 போட்டாலும் சரி 0x கியூப்னு போட்டாலும் சரி நான் 0 போட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே எக்ஸ் கியூப்னு போடும்போது மைனஸ் பண்ணும்போது சில கன்ஃபியூஷன் வருது ஓகேங்கண்ணா ஸோ எக்ஸ் கியூபுக்கு என்ன இப்படி பண்ணிக்கோங்க 0x கியூபு
प्लस एट एक्स स्कोय प्लस जीरो एक्स प्लस वन फॉर्म पड़िटे आना ना डिवेड पड़े एपी पड़क अब सिक्सटीन एक्स पवर फोर प्लस जीरो प्लस एट एक्स स्कोय प्लस जीरो प्लस वन पटक इवैड पड़ रहा ओकेवा போட்டாச்சா ஓகே ரெண்டு டேர்முக்கு ஒரு சின்ன கமா போட்டுக்கலாமாக்கா இது ரெண்டு ஒன்று இது ரெண்டு ஒன்று ஓகே அப்போ என்ன கிடச்சிக்கலாமுக்கு சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் தான் கிடச்சிருக்குது ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும் எடுக்கலாமாக்கா சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோரு அதுக்கு ரூட்டு சிக்ஸ்டீனை ரூட் எடுத்தால் ஃபோருன்னு நமக்கு தெரியும் இல்லை நான் அப்படி போட்டுக்குங்க ஃபோர் இன்ட்டு ஃபோரு எக்ஸ் ஸ்கொயர்டுன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஸோ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஆன்சர் ஓகே இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டை மேலே இங்கேயும் போட்டுக்கிறோம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ஒரு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ரெண்டு இன்ட்டு பண்ணி இங்கே போடணும் சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணால் இது ஜீரோ ஆயிரும் இது ரெண்டு டைம் இறக்கணும் ஸோ ரெண்டு டைமில் இது ஒன்று ஜீரோவா இல்லை ஜீரோ இருக்கட்டும் ஜீரோ ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டை இறக்கிடுறோம் புரிஞ்சுதுங்களா ஓகே இது ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்கே போடுறீங்க என்ன வரும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டால் இன்ட்டு பண்ணால் எயிட்டு எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த நம்பரை வச்சு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை தான் டிவைட் பண்ணோம் ஸோ இது ஒரு டேர்ம் கண்ணு ஸோ இந்த ஜீரோவை இறக்கணும் நீங்கள் அப்படி மிஸ் பண்ணிடுவீங்கன்னு நினச்சிக்க அப்படின்னா எக்ஸ் கியூபே கூட போட்டுக்குங்க தப்பு இல்லை கண்ணு ஏன்னா நம்ம வந்து ஜீரோன்னு சொல்லி விட்டுட்டாலும் வம்பா போயிடும் இல்லையா கண்ணு ஸோ ஜீரோ எக்ஸ் கியூப் அப்படியே இறக்கிக்கங்க இங்கேயும் ஜீரோ எக்ஸ் இருந்துட்டு போகுது ஓகே கண்ணு அப்போ ஜீரோ எக்ஸ் கியூபு எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு வச்சு இதை டிவைட் பண்ணணும் ஜீரோ எக்ஸ் கியூபு சாரி ஜீரோ எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு ஜீரோ பை எனி திங் வாட் ஜீரோ ஓகேவா இந்த இடத்துல எக்ஸ் கியூப் போட்டீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னே புரிஞ்சுதுங்களா இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபு கேன்சல் பண்ணி ஒரு எக்ஸோ சம்திங் மிஸ்டேக்ஸ் வரும் நீங்கள் அதை ஜீரோவாகத்தான் நினைக்கணும் ஆனால் விட்டுட்டும் போகக்கூடாது இந்த இடத்துல அவ்வளோ கேர்ஃபுல்லாக போடணுங்கண்ணே ஸோ இங்கே ஜீரோ பை எனி திங் ஜீரோ தான் அப்போ இங்கே என்ன பண்ணணும் இங்கேயும் ஜீரோ போட்டுக்கணுங்கண்ணே இங்கேயும் ப்ளஸ் ஜீரோ போட்டுக்கணும் ஓகேவா இங்கே வந்து ஜீரோ எக்ஸ் கியூபாக எடுக்கக்கூடாது ஜீரோன்னு தான் எடுக்கணும் அடுத்து என்ன பண்ணோம் இந்த ஜீரோவால் இந்த ரெண்டு டைமே இன்ட்டு பண்ணி இங்கே போடணும் இல்லையாக்கா அப்போ ஜீரோவால் இதெல்லாம் இன்ட்டு பண்ணணும் வரும் எல்லாமே ஜீரோ தான் வரும் ஸோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் இப்போ இங்கே வந்து எக்ஸ் கியூப் வேணாங்கன்னு இங்கே ஜீரோ தான் இருக்குது இது எல்லாமே ஜீரோ தான் இருக்குது ஓகேவா அப்போ இந்த எக்ஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும்தாங்கன்றது ஸோ அதிலேருந்து ஜீரோ மைனஸ் பண்ணால் அதே தான் வரும் ஸோ எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும்தான் கிடைக்கும் அடுத்து இந்த ரெண்டு டைமே இறக்குறோம் ஸோ ப்ளஸ்ஸு ஒரு ஜீரோ ஒரு ஒன் புரிஞ்சுதுங்களா இந்த ஜீரோ எக்ஸ் தான் நான் ஜீரோன்னு போட்டுக்கிட்டேன் இந்த ஒன் அப்படியே வந்துடுச்சு ஓகே கண்ணு இப்போ என்ன பண்ணணும் இதில் இருக்கிற ரெண்டையும் ரெண்டால் ரெண்டு பண்ணி இங்கே போடணும் மறுபடியும் இது என்ன தான் வரும் எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டை தான் வரும் ஜீரோ ஜீரோ இன்ட்டு டூ என்னக்குன்னு ஜீரோ தான் ஸோ வேணால் ஜீரோவும் போட்டுக்குங்க புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணீங்க மேலே கூட ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோவை ரெண்டால் இன்ட் பண்ணி போட்டாச்சு ஓகே ஓகேண்ணா அடுத்து இப்போ என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் பார்க்கணும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் பார்க்கணும் இல்லையாக்கா பார்த்துட்டு டிவைட் பண்ணணும் பண்ணலாமா எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டை ஒரு எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டாலேயே டிவைட் பண்ணால் என்ன கணக்கு கிடைக்கும் ஒன் தான் கிடைக்கும் ஸோ மேலே கீழேயும் ஒரு ஒன்னை ப்ளஸ் பண்ணிக்கணும் பண்ணிடலாமா ஓகே இப்போ என்ன பண்ணோம் இந்த ஒன்னால் இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணி போடணும் போடலாமா கண்ணு ஒன் இன்ட்டு எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஓகே கண்ணு பாருங்க மைனஸ் பண்ணலாமா ரெண்டு டேமும் ஒரே மாதிரி இருக்கா ஸோ அதிலிருந்து அதுவே மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஜீரோ தான் கிடைக்கும் ஓகேவா அப்போ என்ன கண்ணு ஆன்சரு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்னு அதாவது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஓகேவா அப்போ அப்படி லாஸ்ட்டாக எழுதுவீங்க ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதுக்கு மாட் வேல்யூ புரிஞ்சுதுங்களா அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கண்ணே இது கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ரூட் எடுக்க போகிறோம் ஓகேவா கணக்கு எழுதிக்கலாம் மக்கள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் எக்ஸ் கியூபு மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுக்குங்க எனக்கு கால்குலேஷனுக்கு நான் இப்போ வேறு பேப்பரில் கூட தனியாக போட்டு காமிச்சிடுறேன் ஓகேவா இதை நம்ம இப்போது டிவைட் பண்ண போகிறோம் பண்ணலாமாக்கண்ணே ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு ரெண்டாக ஒரு குட்டி கமா கொடுத்துக்குங்க
ஈஸியாக போட்டுட்டிங்களா. ஃபஸ்ட் டேர்ம் வந்து ரூட் எடுக்கிறது அப்படிங்கும் போது நம்பருக்கு ரூட் தெரியும், அந்த அதாவது நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டு வேல்யூவும் தெரியும், அது வர்க்கம் மூலம் 221 வர்க்கம் மூலம் தெரியும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதில் பாதி அந்த பவரில் பாதி, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்கண்ணா, அப்படி போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணிங்க, ரெண்டையும் இன்ட் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ஸோ போட்டாச்சு, மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு கீழே வந்து 198 எக்ஸ் கியூபு மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர்டை இறக்கிடலாம். அடுத்து ரெண்டாள் இன்ட் பண்ணி போடுறீங்க. ஸோ 11 × 2 = 22 எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த நம்பரை வச்சு இதை டிவைட் பண்ணி பார்க்குறீங்க, அது 9 times டிவைட் ஆகுதுக்குன்னு 9 × 22 = 192. அதே மாதிரி மைனஸ் வந்துடும் கண்டிப்பாக. இந்த நம்பரை 22 எக்ஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணால் மைனஸ் வருமா வராதாக்கண்ணு, கண்டிப்பாக வரும். போட்டாச்சு. அதே மாதிரி 198 22 9 times இருக்குது. அப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ கியூப்ல ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் வரும், புரிஞ்சுதுங்களா? அப்படியே கணக்குலேயே டிவைட் பண்ணி பழகிக்கிங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? இல்லைனா இது எடுத்து இங்கே போட்டு இதை கீழே போட்டு டிவைட் பண்ணுறாலும் பண்ணலாம், இல்லை எனக்கு இப்படியே தெரியும்னாலும் போட்டுடலாம். ஓகேக்கா, சரி நான் 1 time போட்டே காமிச்சுட்டுமா பாருங்க. மைனஸ் 198 எக்ஸ் கியூப் இந்த டேர்மு, இதை டிவைட் பண்ணுறோம், இதால் டிவைட் பண்ணுறீங்க. 22 எக்ஸ் ஸ்கொயர்டு, 22 வந்து இதில் வந்து 9 times இருக்கும். ஸோ மைனஸ் 9 வரும். அடுத்தது இந்த ஸ்கொயர்டு கியூபு போயிட்டால் எக்ஸ் வரும். ஸோ மைனஸ் 9 x வரும், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதை எடுத்து அங்கே போட்டுக்கலாமா? பாருங்கள், மைனஸ் 9 x போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேயும் போட்டுடணும். ஓகே, ஓகேண்ணா. அடுத்து இந்த மைனஸ் 9 x டோட்டலாக இன்ட் பண்ணி போடணும். மைனஸ் 9 x × 22 x² எனக்குன்னு இதுவே தான் வரும், மைனஸ் 98 x³ வரும். அடுத்து மைனஸ் 9 × −9 ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 9 9 = 81 x × x² ஓகேவா. அடுத்து என்ன பண்ணணுங்கன்னு ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணினா என்ன ஆகும்னு பாருங்கள், இது கேன்சல் ஆகிடும், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஆகிறனால இது ரெண்டு கேன்சல் ஆகிடுங்கன்னு. அடுத்து இது ரெண்டுமே மைனஸாக தான் ஆகுது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் என்ன கண்ணு வரும், 200 மைனஸ்க்கு மைனஸ் அது மைனஸ். ஸோ மைனஸ் வரும், 264 ஒரு ஆட் பண்ணி பாருங்கள். 3 + 1 = 4 6 6 8 8 2 8 = 16 ரிமைனிங் 2 இங்கே சரி கண்ணு கேரி ஓவர் 2 ஒரு 8 8 ஆட் பண்ணால் 16 மீதி 1 இங்கே வரும், அந்த 1 + 1 = 2 264 எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, ஓகேண்ணா. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், அடுத்த ரெண்டு டேர்ம்ஸ் அப்படியே இறக்கணும், இறக்கிடலாமா? +216 x + 144 ஓகே. இப்போ என்ன பண்ணோம், இது டோட்டலாக 12 இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். அப்போது 11 இருக்கா, அப்போ 22 எக்ஸ் ஸ்கொயர்டு, மைனஸ் 9 இருக்கா, அப்போது 18 x. ஓகே, ஓகே. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும், பண்ணலாமா? பாருங்க, நான் இந்த நோட்டில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, −264 எக்ஸ் ஸ்கொயர்டை 22 x² டிவைட் பண்ணணும். x² கேன்சல். 264 × 22 பார்த்தீங்கன்னா 12 times இருக்குங்கன்னு. ஸோ −12 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா −12 கிடைக்குது. அந்த −12 இங்கேயும் சேர்த்திடணும், அதே மாதிரி இங்கேயும் சேர்த்திடணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், அந்த −12 மட்டும் இதை டோட்டலாக இன்ட் பண்ணி இங்கே போடணும், போடலாமா? −12 × 22 x² −264 x². அடுத்து −12 × −18 −×−+ 12 × 18 = 216 and x, இந்த x இருக்குல்ல கண்ணா, அது அடுத்து ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 × 12 = 144. ஓகேவா கண்ணா, இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ரெண்டு டைம் ஒரே மாதிரி இருக்கா, மைனஸ் பண்ண என்ன கண்ணு கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன ஆன்சரு, 11 x² - 9 x - 12 இது தான் ஆன்சர். ஸோ அதை எழுதிக்கலாமா? பாருங்கள், 11 x² - 9 x - 12 போட்டு அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ மாடு போட்டணும் மட்டு மதிப்பு, புரிஞ்சுதுங்களா? அடுத்து எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போமா?
First sum paarenga. Example 3.21. Find the square root of 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. அப்படியே சம் தமிழில் பாருங்கண்ணே எடுத்துக்காட்டு 3.21 64x பவர் 4 மைனஸ் 16x க்யூப் பிளஸ் 17x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 என்பதின் வர்க்க மூலம் காண்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கண்ணே. கொடுத்தக்கூடிய பாலினாமியல் அப்படியே எழுதியாச்சு. இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் கேட்குறாங்க. ஓகேங்க, இதுக்கு வந்து டிவிஷன் மெத்தட்னு சொல்லலாம், இன்னொன்று லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லலாம் இல்லைங்க. இதுக்கு ரெண்டு நேம் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது, ஃபஸ்ட்டு கால்குலேஷன் எடுத்துக்கூடியது ஒரு டேர்ம் மட்டும்தாங்கன்னு, ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும். அடுத்தது ரெண்டு ரெண்டு டேர்மாக பேர் பேராகன்னு ரெண்டு ரெண்டு டேர்மாக எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் மட்டும் எடுத்து ஒரு சின்ன கால்குலேஷன் முடித்து இந்த டிவிஷனை ஆரம்பிக்கணும். அடுத்தது ரெண்டு ரெண்டு டேர்மாக இறக்கணும். டிவைடில் கீழே நம்பர் இறக்கிட்டு வரும் இல்லைங்கன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாதாரண நம்பர் டிவைட் பண்ணும்போது ஒரு ஒரு நம்பரை இறக்கும் இல்லையா, ஆனால் இங்கே பாலினாமியல்ஸில் வந்து ரெண்டு ரெண்டு டேர்ம்ஸ் ரெண்டு ரெண்டு டேர்ம்ஸாக இறக்கணும். புரிஞ்சுங்களா? இரண்டு உறுப்புகள், ரெண்டு ரெண்டு உறுப்புகளாக இறக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேங்கண்ணா, ஆரம்பிக்கலாமா? இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம்னாக்கண்ணே, இதில் எதுக்குமே வந்து அதிகமாக கோஷன் தான் யூஸ் பண்ணுவோம். கோஷன் என்ன வருதோ, இந்த இதில் ஈவ் என்ன வருதோ, கோஷன் என்ன வருதோ, அதை தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். அதுலேயே வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஓகேவா? பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னு, ஃபஸ்ட்டு டைம் அதே மாதிரி பாருங்கன்னு, டிவைடை வந்து நடு சென்டரில் போட்டுக்கோங்க. நோட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இவ்வளோடா விட்டுருங்கன்னு, இதுக்கு வந்து கால்குலேஷனுக்கு அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் சேர்த்து விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிவைசர் வந்து லென்த்தியாக கூட வரும். ஓகேங்கண்ணா, ஒரு மூணு டேர்ம் ரெண்டு டேர்ம் மூணு டேர்ம் இருக்கிற மாதிரி வரலாம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைடு இடம் விட்டு இந்த சைடு இடம் விட்டு இந்த டிவைடை சென்டராக பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ரெடியா? பாருங்க ஃபஸ்ட் என்ன பண்ண போ, 64x பவர் 4 ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லலாம், ரவுண்ட் பண்ணி சொல்கிறேங்கண்ணே. பாருங்க இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே, நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்மை ரவுண்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது என்னக்குன்னு 64x பவர் 4. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு ரூட் எடுக்கணும். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம், போட்டாச்சு. பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து அதுக்கு சிம்பிளாக ரூட் எடுக்கிறோம் இல்லைங்களா. 64x பவர் 4 ரூட் எடுக்கிறோம். பொதுவாக 64 ரூட் எடுத்து என்ன கண்ண ஒரு 8 வரும் இல்லையா, ஸோ 8 போட்டுக்குங்க. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுத்திங்கன்னா எக்ஸ் பவர் 4 ரூட் எடுத்தால் வரும் எக்ஸ் ஸ்கொயர்டு வரும் இல்லையா, நம்ம பாதின்னு கூட வச்சுக்கலாம். அப்போது 8x ஸ்கொயர்டு இன்ட்டு 8x ஸ்கொயர்டுன்னு பிரிக்கலாம். 64x பவர் 4-ஐ 8x ஸ்கொயர்டு இன்ட்டு 8x ஸ்கொயர்னு பிரிக்கலாம் இல்லை கண்ணு, கரெக்டு தானே? ஓகே, அதுக்கு இன்னும் ரூட் எடுக்கலை. ஓகேவா? இப்படி ஓகேவா, 64x பவர் 4-ஐ 8x ஸ்கொயர்டு இன்ட்டு 8x ஸ்கொயர்டு ரெண்டும் ஒரே மாதிரி நம்பராக, இந்த நம்பரை ரெண்டு ஒரே மாதிரி நம்பராக பிரித்து மல்டிப்ளை போட்டாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்மளால் ரூட் எடுக்க முடியும். ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வந்தால்தான் அதில் ஒரு நம்பர் ஆன்சர். அதுதான் வந்து ரூட்டுக்கான ப்ரொசீஜர் இல்லைங்கண்ணா. அப்போது 64x பவர் 4-ஐ 8x ஸ்கொயர்டு இன்ட்டு 8x ஸ்கொயர்டுன்னு பிரித்தாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டில் ஒரு 8x ஸ்கொயர் எடுத்து இங்கே போட்டுடுங்கன்னு இன்னொரு 8x ஸ்கொயர்டை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு நம்பரை இந்த டேர்மை ரெண்டாக பிரிக்க முடிஞ்சது இல்லையா, இந்த ரெண்டையும் இங்கே ஒன்று இங்கே ஒன்றா போடணும். போட்டாச்சா? ஓகே, போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் அதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். மறுபடியும் அதை ரெண்டு இன்ட்டு பண்ணால் என்னக்கன வரும், இதே தான் வரும் இல்லையா. ஸோ பண்ணிக்கலாமா, 8x ஸ்கொயர்டு இன்ட்டு 8x ஸ்கொயர்டு என்னக்கன வரும், 64x பவர் 4 அப்படின்னு வரும் இல்லையா. ஏன் அதில் இருந்தால் பிரித்தோம், ஸோ ரெண்டு இன்ட்டு பண்ணும்போது அதுதான் வரும். இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ண என்னக்கன்னாவும் கீழே இருக்கக்கூடிய டேர்முக்கு சைன் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ண பாருங்க, 64x பவர் 4 மைனஸ் 64x பவர் 4 என்னக்கன்னாவும் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் இல்லையா, ஜீரோ ஆயிரும். ஸோ ஜீரோ போட்டுக்கலாமா? ஓகே, அடுத்தது இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு ரெண்டு டேர்மாக இறக்கணும். இறக்கிக்கலாமா? என்னது, மைனஸ் 16x க்யூபு ப்ளஸ் 17x ஸ்கொயர் ரெண்டு டேர்ம் இறக்கியாச்சு. இறக்கிட்டு நமக்கு இப்போ என்ன ஒர்க்னாக்கன்னு, இப்போ இருக்கக்கூடிய கோஷன் இருக்குது இல்லையா, என்ன இருக்குது, 8x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். புரிஞ்சுங்களா? 2 மல்டிப்ளை பண்ணி போடணும். 8x ஸ்கொயர் இன்ட்டு 2 என்னக்குன்னு வரும், 16x ஸ்கொயர்டு வரும் இல்லையா. 8 × 2 என்ன, 16x ஸ்கொயர்டு அப்படியே கூடவே வந்துடும். ஸோ 2 × 8x ஸ்கொயர்டு என்னக்கான, 16x ஸ்கொயர்டு போட்டாச்சா? கோஷன் தாங்க நின்று பண்ணணும், இங்கே இருக்கிறத பண்ணக்கூடாது. ஓகே, கண்டினியூவாக திரும்ப திரும்ப கோஷன் தான் இன்ட்டு பண்ணுவோம். ஓகே ஓகேண்ணா, புரிஞ்சுதுங்களா? ஓகே,
இப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து இது டிவைட் பண்ணணும். அதாவது இந்த நம்பரை இதில் கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வந்து என்ன பண்ணீங்க, ரூட் எடுத்தீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மாக ரூட் எடுத்தோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, மைனஸ் 16 எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, இதை வந்து இதால் டிவைட் பண்ணணும். பாருங்கள், மைனஸ் 16 எக்ஸ் கியூபை இந்த ப்ளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுறீங்க. என்னக்கு வரும், மைனஸ் கன்ஃபார்மாக வரும், 16 கேன்சல் ஆகிடுச்சு, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் மீதி வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த எக்ஸ் எடுத்து ரெண்டு பக்கம் போடணும். மைனஸ் எக்ஸ் எடுத்து இங்கேயும் மைனஸ் எக்ஸ் போட்டுக்கணும், அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் எக்ஸ் போட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த மைனஸ் எக்ஸ் எப்படி வந்துச்சு, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த இங்கிருந்து இந்த ரெண்டால் என்ட்ரு பண்ணி போட்டோம் இல்லையா, அதால் டிவைட் பண்ணினீங்க, அது மைனஸ் எக்ஸ் வந்துச்சு. அந்த மைனஸ் எக்ஸை இந்த பக்கமும் சேர்த்திக்கணும், மேலேயும் சேர்த்திக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கோஷனால் இதை டோட்டலாக என்ட்ரு பண்ணணும். ஆனால் அது எதை வச்சு மட்டும் பண்ணணும்னா, இந்த மைனஸ் எக்ஸை மட்டும்தான் வச்சு பண்ணணும், இதை விட்டுடணும். ஸோ அதுக்கு ஏதாவது உங்களுடைய எரேசர் வச்சு அதை மறைச்சிடுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதையும் சேர்த்து பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்கள், கோஷன் என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸை வச்சு இதை டோட்டலாக இன்ட்டு பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? மல்டிப்ளை பண்ணாமா, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 16 எக்ஸ் ஸ்கொயர் என்னக்கு வரும், மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ஆயிரும். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 16 எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கணும், அப்போ மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். ஓகேவா? அடுத்தது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதை அடுத்துட்டோம், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பண்ணலாமா, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் எனக்கு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பண்ணுங்க பார்க்கலாம், சைன் சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகியிருந்தால் மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மைனஸ் 16 எக்ஸ் கியூபு இங்கே ப்ளஸ், இதை விட்டுடுங்க, ப்ளஸ் 16 எக்ஸ் கியூப், மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 16 எக்ஸ் எக்ஸ் கியூப் என்னக்குனாவும் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ வந்துடும். ஓகே, இங்கே பாருங்கள், 17 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர், 17 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டு. சில பேர் 17 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு 17 மட்டும் ஒரு ஆன்சராக போட்டுறாங்க. புரிஞ்சுதா? 17 எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயர்டு போயிடுச்சுன்னா 17 தான் ஆன்சராக வரும் அப்படிங்கிற சின்ன ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, 17 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 டைம் 1 எக்ஸ் ஸ்கொயர். அப்போது 17ல் 1 போயிடுச்சுன்னா என்னக்குன்னு வரும், 16 எக்ஸ் ஸ்கொயர்டு ஆன்சராக கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்து என்னக்கு பண்ணோம், இது வரைக்கும் வர முடிஞ்சுதா? இப்போ அடுத்த ரெண்டு டைமும் இறக்கணும், இறக்கிடலாமா? அது என்ன, மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் கோஷன் தான் எடுத்துக்கணும், இது ரெண்டையும் எடுத்து ரெண்டால் இன்ட் பண்ணி இங்கே போடணும். ஓகேவா? இந்த ரவுண்ட்லாம் அழைச்சிடலாம். பாருங்க, கோஷன் என்ன இருக்குது, 8x ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரெண்டையும் எடுத்து ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். போடலாமா கண்ணே, 2x8x ஸ்கொயர்டு இல்லைனா இங்கே போட்டு பார்த்துக்குங்களேன், 2 பாருங்கண்ணு, 2 கோஷன் என்ன கண்டிருக்குது, ஈவு 8x ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்படி இன்ட்டு பண்ணிக்கலாமா, 2 8x ஸ்கொயர்டு என்ன கண்ணு, 16x ஸ்கொயர்டு, 2 மைனஸ் எக்ஸ் என்னக்கண்ணு, மைனஸ் 2x. இந்த 2 என்னாவது ஒரு ஒரு டேர்முக்கு இன்ட் ஆகுது, ஒவ்வொரு நம்பராக இன்ட்டு பண்ணுது. புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு 2 8x ஸ்கொயர் 16x ஸ்கொயர்டு, 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. ஓகேவா? இப்போ இதை எடுத்து இங்கே போடுங்க, இங்கே என்னக்கண்ணு, 16x ஸ்கொயர் மைனஸ் 2x போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபஸ்ட்டு டேர்மும் தான் பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் பார்த்தா போதும். இங்கே சிங்கிளாக தான் வந்துச்சு, ஸோ சிங்கிளாக இன்ட்டு டிவைட் பண்ணி பார்த்தோம். இங்கே ரெண்டு டேர்மாக வந்துடுது, வரும்போதே ரெண்டு டேர்மாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்து டிவைட் பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை. ஓகேவா? இங்கே என்ன கண்டுருக்குது, 16x ஸ்கொயர்டு தான் இருக்குது, அதை டிவைட் பண்ணக்கூடியதும் அதே 16x ஸ்கொயர்டு தான் இருக்குது. ஓகே, ரெண்டையும் டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கும் ஆன்சரு 1 கிடைக்கும், ப்ளஸ் 1. ஸோ அதை என்ன பண்ணணும், இங்கேயும் போட்டுடணும், அதே மாதிரி இங்கேயும் போட்டுடணும்.
புரிஞ்சுதுங்களா? அந்த ஒன்று என்ன பண்ணீங்க, ரெண்டு சைடும் ஆட் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண, மறுபடியும் இங்கே இருக்க நம்பரால் இதை இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் மறந்துடணும். ஓகே, இந்த ரெண்டு டேர்மே இல்லை. இப்போ அந்த ஒன் மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ ஒன் மட்டும் தெரியுதா? ஓகே, அந்த ஒன்னால் இதை டோட்டலாக இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, மைனஸ் எக்ஸ் வந்தோடனே அந்த மைனஸ் எக்ஸால் இதை டோட்டலாக இன்ட்டு பண்ணி இங்கே போட்டோம்லையே, அதே மாதிரி இப்போ இந்த ஒன்னால் இதை டோட்டலாக இந்த மூணு டேர்மே இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். ஓகேவா? அப்போ என்ன வரும், ஒன்னால் இன்ட்டு பண்ணால் இது அப்படியே வரும், எந்த சேஞ்சுமே இருக்காது. போட்டுக்கலாமா? சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே வந்துச்சு, இது அப்படியே இங்கே வந்துச்சு. ஓகேவா? இப்போ என்ன கண்ணு பண்ணணும், எப்பவும் போல் மைனஸ் பண்ணணும். பண்ணலாமா? பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு இதுலேருந்து இது போயிடுச்சு, என்னக்குன்னு வரும், ஜீரோ தான் ஆன்சராக வரும். ஓகேவா? அதுவும் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான். அதிலிருந்து மைனஸ் பண்ணக்கூடிய பாலினாமியும் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான். ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஜீரோ, இல்லைனா சைன் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் அதே தான் வரும். இங்கே ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ இங்கே மைனஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஒவ்வொரு டைமாக பார்த்தாலும் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் கேன்சல், ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல், கடைசியாக ஜீரோ. புரிஞ்சுதுங்களா? அப்படியும் பார்த்துக்கலாம். இல்லை ரெண்டு பாலினாமியல் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து அதுவே மைனஸ் ஆகும்போது ஜீரோ ஆயிடும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, இங்கே மேலே இருக்கக்கூடிய கோஷன் தான் ஆன்சர். ஓகே, ஓகே. இது இப்போ இது ரூட் எடுத்தோம் அப்படின்னா எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஆன்சர், வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அதாவது கண்ணே இதில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து தான் டூவால் இன்ட்டு பண்ணி போடணும், சில டைம் இங்கேருந்து போட்டிருவீங்க. ஓகே கண்ணே, இங்கேயும் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது சொல்லிட்டு இதை இன்ட்டு பண்ணி போட்டக்கூடாது, அதே மாதிரி இதை இன்ட்டு பண்ணி இங்கே போட்டக்கூடாது. கோஷனில் இருந்தால் எடுத்து இன்ட்டு பண்ணி போடணும் ரெண்டால். அதே மாதிரி ஆன்சரு கோஷன் தாங்க ஆன்சரு, இதில் எதுவுமே ஆன்சர் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இந்த கோஷன் என்ன வருதோ, ஈவ் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? எழுதிக்கலாமா? பாருங்க என்ன எழுதலாம் அப்படின்னு, தர்ஃபோர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் கியூ ப்ளஸ் செவன்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஆன்சர். அதுக்கு மாட் வேல்யூ. ஓகேவா? அடுத்து செகண்ட் செம் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.22 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸ்பிரஷன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் தேர்ட்டீன் மைனஸ் தேர்ட்டி ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இதில் பாருங்கன்னு, பொதுவாக நமக்கு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஒர்க் இருக்கும், அது வந்து இந்த செம்மில் இல்லை. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு செவன்டீன் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ எக்ஸு, அது மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் கியூபு, அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நாம் இந்த பவரை கணக்கு எடுத்துக்கிட்டு ஃபோருக்கு அப்புறம் த்ரீ, த்ரீக்கு அப்புறம் டூ, டூக்கு அப்புறம் ஒன், அதாவது எக்ஸ் பவர் ஒன், அடுத்து லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டேர்மு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பவரை வச்சு எழுதிடணும். புரிஞ்சுதுங்களா? பெரிய பவர், அதுக்கடுத்து சின்ன பவர், அப்படி எழுதிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். ஆனால் பட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அப்படி அரேஞ்ச் பண்ண வேண்டாம், எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் வேணாங்கன்னு எப்படி கொடுத்துருக்குறாங்களோ, அதாவது இந்த தேர்ட்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தேர்ட்டின் வரக்கூடியது இந்த மாதிரி, இந்த சைடு ரெண்டு பாலினாமியல் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் வருது, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மில் எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ண வேண்டாம், இது பண்ணவும் முடியாது. இல்லையாக்கா எதை வச்சு பண்ணுவீங்க? இப்ப இதுல ஸ்கொயர்ட எக்ஸ் ஸ்கொயர்ட வச்சுட்டு பண்ணியாச்சு, அப்படி பார்த்தா இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, சோ அரேஞ்ச் பண்ணவே முடியாது. அதனால நீங்க அந்த டேர்ம்ஸ் வந்து மாத்த வேண்டாம், மாத்திட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேங்களா? அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே டிவைட் பண்ண ஈஸியா அழகா ஆன்சர் வருது. அப்படியே சம் தமிழில் பார்த்துருங்கனே, எடுத்துக்காட்டு 3.22 4 எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20 எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 13 மைனஸ் 30 ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 9 ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ற கோவையின் வர்க்க மூலம் காண்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்கூடிய பாலினாமியில் அப்படியே எழுதுகிறோம், அதுக்கு வந்து டிவிஷன் டிவைட் பண்ணுறோம். பாருங்கள், 4 எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 20 எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 13 மைனஸ் 30 ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 9 ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஸ்கொயர்டு, அவ்வளோதான். சென்டர் பண்ணி எழுதியாச்சு. இதுக்கு டிவைடு போட்டுக்கலாம். ஓகேவா கண்ணு? ஓகே, இப்போ என்ன கண்ணு பண்ணணும், ஃபஸ்ட்டு டேர்மை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மை செலக்ட் பண்ணிட்டு போய் ரூட் எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துக்கலாமா? பாருங்கள், என்ன ரூட் எடுக்கிறீங்க, 4 எக்ஸ் ஸ்கொயர்டு பை
y ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு ரூட் எடுக்கிறோம். என்ன கண்ணு வரும், ஒன்று ஒன்றுக்கும் பாதி எடுக்க பார்க்கலாம். ஃபோர்னு என்ன எடுத்துக்கலாம், டூ எடுத்துக்கலாம். எக்ஸு ஸ்கொயர்டுக்கு ஒரு எக்ஸ் எடுத்துக்கலாம், ஒய் ஸ்கொயர்டுக்கு ஒரு ஒய் எடுத்துக்கலாம். ஓகேவா, இன்ட்டு அதே மாதிரி இன்னொன்று டூ எக்ஸு பை ஒய் கரெக்டாக வருமா கண்ணு. ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டை எப்படி பண்ணிடலாம், டூ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டூ எக்ஸ் பை ஒய்னு பிரிச்சிடலாமா, ரெண்டாக பிரிக்க முடியுமா கண்ணு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதில் ஒன்று எடுத்து இந்த சைடு போட்டுக்கணும், இன்னொன்று எடுத்து மேலே போட்டுக்கணும். ஓகேவா, போட்டாச்சா பாருங்க, டூ எக்ஸ் பை ஒய், அதே மாதிரி இங்கே டூ எக்ஸ் பை ஒய் போட்டேன். புரிஞ்சதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே, இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க கண்ணு, ஏன்னா அந்த டிவைடு உள்ளே வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேவா, அந்த சைடு டிவைடு தனியாக வச்சுக்கலாம், அந்த கால்குலேஷனை தனியாக வச்சுக்கலாம். ஸோ கூட போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க கண்ணு என்ன பண்ணும், இது ரெண்டே இன்ட்டு பண்ணி இங்கே போடணும் இல்லையா, அது ரெண்டே இன்ட்டு பண்ண என்ன வரும், இதே தான் வரும். போட்டுக்கலாமா, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஒய் ஸ்கொயர்டு அப்படியே வரும். இப்போ என்ன கண்ணு பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பண்ணலாமா, இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ இது ப்ளஸ்ன்றது மைனஸ் ஆகிடு, ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஜீரோ வரும். ஸோ இந்த ஜீரோ பென்சிலில் போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டு டேர்ம் இறக்கணும், இறக்கிக்கலாமா, என்ன கண்டுக்குது ரெண்டு டேர்மு, ஒன்று வந்து டுவெண்ட்டி எக்ஸ் பை ஒய் இருக்குது, இன்னொன்று தேர்ட்டின் இருக்குது. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். டூ எக்ஸ் பை ஒய்யை டூவால் இன்ட்டு பண்ண என்ன கண்ணு வரும், ஃபோர் எக்ஸ் பை ஒய் ஆகிடும். ஒரு டூவால் மட்டும் இன்ட்டு பண்ணுறீங்க, அப்போ டூ இன்ட்டு டூ எக்ஸ் பை ஒய் ஆகணு, அப்போ ஃபோர் எக்ஸ் பை ஒய் வந்துடும். போட்டாச்சா, ஓகே. அடுத்து என்ன பண்ணும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். பண்ணலாமா பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் என்ன கண்ணு, டுவெண்ட்டி எக்ஸ் பை ஒய்யை எதால் டிவைட் பண்ணணும், ஃபோர் எக்ஸ் பை ஒய்யால் டிவைட் பண்ணும். ஓகேவா, ரெண்டுக்கும் டினாமினேட்டர் ஒய் இருக்குது, ஸோ ரெண்டோட டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து மீதி என்ன வரும், ஒய் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் என்ன கண்ணு வரும், டுவெண்ட்டி எக்ஸ் பை ஃபோர் எக்ஸ்ன்னு வரும் இல்லையா. அதாவது டினாமினேட்டர் ரெண்டு போயிடுச்சு, இந்த நியூமினேட்டர் பை இந்த நியூமினேட்டர், டுவெண்ட்டி எக்ஸ் பை ஃபோர் எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் கேன்சலு. அது இதே மாதிரி டுவெண்ட்டியை ஃபோரால் அடிச்சிங்கன்னா என்ன வரும், ஃபைவ் வரும். அப்போ என்ன ஆகுது ஆன்சரு, ஃபைவ். டுவெண்ட்டி எக்ஸ் பை ஒய்யை ஃபோர் எக்ஸ் பை ஒய்யால் அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைவ் கிடைக்கும். அந்த ஃபைவ் என்ன கண்ணு பண்ணணும், ரெண்டு பக்கம் ப்ளஸ் பண்ணணும், இந்த பக்கமும் அந்த ஃபைவ் போட்டுக்கணும், அதே மாதிரி இங்கேயும் அந்த ஃபைவ் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணும், இந்த ஃபைவை மட்டுமே வச்சு இந்த ரெண்டு டேர்மை இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். ஓகேவா, ரெடியா, இன்ட்டு பண்ணுங்க, ஃபைவ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ஒய், ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஆகணும், அப்போ டுவெண்ட்டி எக்ஸ் ஒய் போட்டுக்கலாமா, இங்கே என்ன வரும், டுவெண்ட்டி எக்ஸ் பை ஒய். ஓகே கண்ணு, ஃபைவ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் பை ஒய், அந்த ஃபைவ் இன்ட்டு ஃபோர் நம்பர் மட்டும் ரெண்டு இன்ட்டு பண்ணிட்டா டுவெண்ட்டி எக்ஸ் ஒய் அப்படியே கூடவே வந்துடுச்சு. ஓகேவா, அடுத்தது ஃபைவ் இன்ட்டு இந்த ஃபைவ் இல்லையா, ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்னக்கண்ணு வரும், டுவெண்ட்டி ஃபைவ். இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பண்ணலாமா பாருங்கள், டுவெண்ட்டி எக்ஸ் ஒய்யே மைனஸ் பண்ணும்போது இங்கே சைன் சேஞ்ச் ஆகி இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ டுவெண்ட்டி எக்ஸ் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் எக்ஸ் பை ஒய் ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அடுத்தது தேர்ட்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன கண்ணு வரும், டுவெல் வரும். என்ன வரும், டுவெல். என்ன டுவெல், மைனஸ் டுவெல், ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் மைனஸ் இருக்குது, பெரிய நம்பர் மைனஸ் இருக்குது. ஸோ தேர்ட்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெல். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், அடுத்த ரெண்டு டேர்மையும் அப்படியே இறக்கணும். என்னென்ன கண்ணு, தேர்ட்டி ப்ளஸ் மைனஸ்க்குன்னு பாருங்கள், மைனஸ் மைனஸ் தேர்ட்டி ஒய் பை எக்ஸ்ன்னு ஒரு டேர்மு, அடுத்தது ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இன்னொரு டேர்ம். ஓகேவா, போட்டாச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய கோஷனை அப்படியே ரெண்டையும் சேர்த்து ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்கே போட்டுக்கணும். போட்டுக்கலாமா கண்ணு, ஃபோர் எக்ஸ் பை ஒய்யை ரெண்டால் இன்ட்டு பண்ண என்ன கண்ணு வரும், சாரி டூ எக்ஸ் பை ஒய்யை ரெண்டால் இன்ட்டு பண்ண என்ன கண்ணு வரும், ஃபோர் எக்ஸ் பை ஒய் கிடைக்கும். ஓகேவா, ப்ளஸ் ஃபைவ் ரெண்டால் இன்ட்டு பண்ண டென் கிடைக்கும். அதாவது கண்ணு, அந்த ரெண்டு டேர்முக்கு ப்ராக்கெட் போட்டு இங்கே டூ போடுங்க, டூ இன்ட்டு இந்த டேர்மு டூ இன்ட்டு ஃபைவ். ஓகேவா கண்ணு, அப்போ என்ன வரும், ஃபோர் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் டென் வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணணும், மைனஸ் டுவெல்ல இந்த ஃபோர் எக்ஸ் பை ஒய்யால் டிவைட் பண்ணணும். பண்ணலாமா பாருங்கள், மைனஸ் டுவெல்ல எதால் கண்ணு டிவைட் பண்ணணும், ஃபோர் எக்ஸ் பை ஒய்யால் டிவைட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ இந்த ஃபோர் கீழே இருக்கட்டும், இந்த எக்ஸ் பை ஒய் எப்படி கொண்டு போயிடலாமா கண்ணு? அதை எப்படி பண்ணிக்கலாம் பாருங்கள், மைனஸ் 12/4 அப்படியே இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்த எக்ஸ் பை ஒய் தலைகீழாக போய் ஒய் பை எக்ஸாக மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 12 4 கேன்சல் பண்ணலாமா? அப்போ சாரி கண்ணு, அப்போ -3 ஆயிருமா? -12 4 டிவைட் பண்ண வரும், -3 ஆயிரும். இந்த ஒய் பை எக்ஸ் கூடவே வந்துடும். புரிஞ்சுங்களா? கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் பை ஒய் மேலே போய் தலைகீழியாகி ஒய் பை ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு ஒய் பை எக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 12 -12/4, ஸோ அது -3 இன்ட்டு ஒய் பை எக்ஸ். இந்த நம்பர் கிடச்சிச்சா இது என்ன பண்ணணும், இங்கேயும் போடணும் அங்கேயும் போடணும், போட்டுக்கலாமா? -3 ஒய் பை எக்ஸ். ஓகேவா? அது எங்கேயும் போட்டுக்கலாமா பாருங்கள், -3 ஒய் பை எக்ஸ். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரு டேர்ம் மட்டும் எடுத்து இந்த ஒரு டேர்மை மட்டும் எடுத்துட்டு மைனஸோட இந்த டோட்டலாக இன்ட்டு பண்ணி இங்கே போடணும், போட்டுக்கலாமா? எனது -3 ஒய் பை எக்ஸ் இன்ட்டு 4 எக்ஸ் பை ஒய். இது நீங்கள் கால்குலேஷன்லாம் ஒன் டைம் போட்டு பார்த்துட்டே போடுங்க, தப்பு இல்லை. எப்படி இன்ட்டு பண்ணணும், -3 ஒய் பை எக்ஸ் இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு பண்ணி இங்கே போட போகிறோம் இல்லையா, ஸோ இன்ட்டு பண்ணிக்கலாமா? 4 எக்ஸ் பை ஒய். எனக்கு நான் எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆகிட்டோம், ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். -3 இன்ட்டு -4 -3 இன்ட்டு 4 என்ன கண்ணு, -12 வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, மறுபடியும் அந்த -3 ஒய் பை எக்ஸு இன்ட்டு 10 என்ன ஆகுன்னு 30 ஆயிரும் இல்லையா? -3 ஒய் பை எக்ஸ் கண்ணு இன்ட்டு ஒரு 10, இது கூட இன்ட்டு 10 போட்டால் என்ன ஆகும், அந்த 3யும் 10 இன்ட்டாகி 30 ஆயிரும். அப்போ -30 ஒய் பை எக்ஸ் அப்படியே வந்துடும். ஓகேவா? -30 ஒய் பை எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது -3 ஒய் பை எக்ஸ் இன்ட்டு -3 ஒய் பை எக்ஸ் 2 டைம்ஸ் நம்பரும் ஸ்கொயர்ட் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆகிடும். அடுத்து 3 இன்ட்டு 3 9 ஆயிரும். ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்ட் ஆயிரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும். கரெக்டுங்களா? புரிஞ்சுதுங்களா? 3 -3 ஒய் பை எக்ஸ் இன்ட்டு -3 ஒய் பை எக்ஸ். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, என்ன கண்ணு வரும், 0 ஆயிடும். எப்படி பாருங்க, ரெண்டு பாலினாமியலும் ஒரே மாத்திட்டு இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்துச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ என்ன குவஷனோ அதுதான் இதில் ரூட் எடுத்த வேல்யூ. இந்த இந்த பாலினாமியில் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் ஆன்சராக கிடைக்கும், 2 எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 5 -3 ஒய் பை எக்ஸ். அப்போ எழுதிடலாமா பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய கணக்குக்கு ரூட் எடுத்தாச்சு, அது இதுதான் ஆன்சர் கிடைச்சது. அதுக்கு மாட் போட்டுக்கலாம், மட்டு மதிப்பு அப்சல்யூட்டிவ் வேல்யூ. அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்க்கலாங்கண்ணே, எக்ஸாம்பிள் 3.23. இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு டிவைடில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கிளியராக இருக்கும் இல்லைங்கண்ணே. டிவைடுங்கிறது எப்படி போடணும், எந்த நம்பரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது அந்த டிவைடுக்குள்ளேயே இன்னொரு ஆப்ஷன் ஏதாவது கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள் அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடலாம். எக்ஸாம்பிள் 2.23 கண்ணே, அதில் பார்த்தீங்கன்னா இஃப் 9x^4 + 12x^3 + 28x + bc a perfect square, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னங்கன்னு சொல்லிக்கிறாங்க, எப்பவும் போல ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நம்பருக்கு பதிலாக ஏவும் பியும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எக்ஸோட கோஎஃபிசியன்ட் ஏனும் கான்ஸ்டன்ட் டேர்ம் பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அந்த ரெண்டு வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்ன கண்ண மீனிங், ரிமைண்டர் 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன வந்தாலும் அதுக்கு நம்ம 0 ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ஏபி வேல்யூ கிடைச்சிடும். அப்படியே சம் தமிழாக பாருங்க கண்ணே, எடுத்துக்காட்டு 3.23. 9x^4 + 12x^3 + 28x² + ax + b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்குறாங்க கண்ணு. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய கெழு ஏ அப்படின்னும் மாறிலி பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு ஏவும் பி என்ன வேல்யூ என்ன மதிப்பு ஏக்கும் பிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணு. அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முழு வர்க்கம் பாருங்க கண்ணு. ஆனது ஒரு முழு வர்க்கம் எனில் ஏபி
ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. அப்போ முழு வர்க்கம்னா என்ன அர்த்தம், மீதியே வராம அப்படியே கரெக்டா வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ மீதி அப்படிங்கிறது ஜீரோ, அப்போ நமக்கு என்ன மீதி வந்தாலும் அது ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ கிடைச்சிடும். அதுக்கான ஆன்சர் பாருங்க, நான் டிவைடு போட்டுட்டேன் கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்கனவே டிவைடெலாம் தெரியும். ஸோ இந்த நம்பர் எப்படி இருந்துச்சு, இந்த நம்பர் எப்படி இருந்துச்சு, இது வந்தது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் போட்டோம்னா அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸும் கிளியராக சொல்ல முடியாது. ஓகேவா கண்ணே? ஸோ அதெல்லாம் டிவைட் போட்டேன். ஓகேவா பாருங்க, கொடுத்துருக்கூடிய பாலினாமியில் ஃபைண்ட் ஏ கமா பி. ஓகேவா கண்ணே? அப்போ பாலினாமியில் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ரூட் எடுத்தீங்க, அது 3x² வரும். ஸோ அதை மேலே ஒரு 3x², கீழே ஒரு 3x² போட்டுக்குவோம், ரெண்டையும் இன்ட் பண்ணி இங்கே போடுவோம். அடுத்து என்ன கண்ண பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஜீரோ வந்துடும். அடுத்து இந்த ரெண்டு டேர்மை கீழே இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் இதை ரெண்டால் இன்ட்டு பண்ணி 3x² 2 இன்ட்டு பண்ணி 6x² போடுவீங்க. அடுத்து இதில் இந்த நம்பர் அதாவது இந்த டேர்மை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுவோம். அப்படி டிவைட் பண்ணி பாருங்கன்னா 12x³ டிவைட் பண்ணக்கூடியது 6x². ஓகேவா? டிவைட் பண்ண என்ன வரும், 6 × 12 டூ டைம்ஸ் x² x³ அடித்தா ஒரு x, அப்போ 2x வரும். அந்த 2x இங்கேயும் போட்டாச்சு, இங்கேயும் போட்டாச்சு. அப்புறம் இந்த 2x இது ரெண்டை இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். ஓகேங்க? அப்போ 2x இன்ட்டு 6x² 12x³ ப்ளஸ் 2x இன்ட்டு 2x 4x² ஓகேவா? அடுத்து என்ன கண்டு பண்ணுவீங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, இல்லைனா எப்படி பாருங்க, இது மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்து 28x² மைனஸ் 4x² என்ன கண்ணு கிடைக்கும், 24x² கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டு டைம் இறக்கிடலாமா பாருங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இறக்கியாச்சு. அடுத்து என்ன கண்டு பண்ணுவீங்க, இதை டோட்டலாக அதாவது இது ரெண்டும் கிடச்சிருக்குதா, இது ரெண்டே ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்கே போட்டுக்குவோம். ஏன்னா அவங்க 3x² 6x² ஆயிடுச்சு, இந்த 2x 4x ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணி பார்ப்போம். 24x² 6x² டிவைட் பண்ணிங்க அப்படின்னா x² ரெண்டு கேன்சல் ஆயிரும், 24 6 அடிக்கும் போது 4 கிடைக்கும். ஸோ இங்கேயும் 4 ஆட் பண்ணிக்கிறீங்க, அங்கேயும் 4 வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த 4 வச்சு இதை டோட்டலாக இன்ட்டு பண்ணி இங்கே போடுறீங்க. ஓகேவா? அப்போ 4 × 6x² 24x² 4 × 4x 16x, அடுத்து 4 × 4 16. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், எப்பவும் போல நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணிட்டா இங்கே என்ன கண்ணு கிடைக்கும், அதாவது கரெக்டாக ஜீரோ கிடைக்காது. இந்த 24 வேணால் கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் இருக்குது, இங்கே 16x இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஓகேவா? பட் நம்ம இங்கே ஜீரோன்னு போட்டுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இறக்குறதுக்கு டேர்ம்ஸும் கிடையாது. ஓகேங்கண்ணா? ஸோ இதுக்கு மேலே நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வரப்போகிறது கிடையாது, இதுதான் கடைசி ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு ஜீரோ கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்க ஃபர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தாங்களே, முழு வர்க்கம் அப்படிங்கும்போது ஜீரோன்னு கொடுத்துட்டு இதை ரெண்டையும் தனியாக எடுத்து மைனஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இந்த பாலினாமியிலிருந்து இந்த பாலினாமியில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிருப்பாருங்க. ஓகே ஓகேண்ணா? இந்த பாலினாமியில் எங்கே போட்டாச்சு, மைனஸ். ஏன்னா இந்த மைனஸ் எனக்கு என்ன பண்ணுறோம், புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், அது ஜீரோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. கடைசி டேர்ம் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணும்போது ஜீரோ தான் கிடைக்கும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம் தனியாக மைனஸ் பண்ணி பார்க்குறோம் இந்த பாலினாமியில் இருந்து மைனஸ் இந்த பாலினாமியல். ஓகேவா? ஈக்குவல் என்ன கண்ணு, ஜீரோ. அவங்க தான் ரெண்டே மைனஸ் பண்ணால் ஜீரோன்னு சொல்லிட்டாங்களே, ஸோ ஜீரோன்னு கொடுத்துக்குறோம். அடுத்து இந்த இது இந்த பக்கமே வச்சுக்கோங்க கண்ணு, இதை தூக்கி இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ ஜீரோ ப்ளஸ் இதுன்னு வரும், அப்போ இந்த பாலினாமியல் மட்டும் வரும். புரிஞ்சுங்க? இது மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க, x² கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுறீங்க. அதே மாதிரி ரெண்டு பாலினாமியல் ஈக்குவல்னா என்ன கண்ணு மீனிங், அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் கிழுக்கெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அப்படி பண்ணுவோம் பாருங்க, 24 = 24 கிடைக்கும். அடுத்து ஏ = 16 அப்படின்னு கிடைக்கும், பி = 16 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ கிடைச்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? தேர்ஃபோர் ஏ = 16, பி = 16. அடுத்து செகண்ட் சம் பாருங்கன்னு, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன்ஸ் x² / y² -10x / y +27 - 10y/x + y² / x². அப்படி தமிழில் பாருங்கண்ணு, இரண்டாவது கணக்கு x² / y² -10x / y +27 - 10y/x + y² / x² என்ற கோவையின் வர்க்கம் மூலம் காண்க.
அதுக்கான ஆன்சர் பாருங்க கண்ணு. இந்த பாலினாமியல் கொடுத்துட்டு அதனுடைய வர்க்கம் மூலம் ஸ்கொயர் ரூட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம். அடுத்தது அதை உள்ளே போட்டு நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து ரூட் எடுப்பீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஒய் ஸ்கொயர்டு இல்லையா கண்ணு, அதுக்கு ஃபஸ்ட்டு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா கண்ணு. ஸோ இந்த ஒரு ஒரு ஃபேக்டர் எடுத்து இங்கே போட்டுக்குங்க, இன்னொரு ஃபேக்டர் எடுத்து இங்கே போட்டுக்குங்க, புரிஞ்சுதுங்களா. அடுத்து இது ரெண்டு இன்ட் பண்ணி இங்க போடுங்க. அடுத்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்கிடலாம். மைனஸ் 10xy பிளஸ் 27. அடுத்தது இது மட்டும் தான் இங்க இருக்குது, இதை ரெண்டால் இன்ட் பண்ணி இங்க போடுங்க. எக்ஸ் பை ஒய் ரெண்டால் இன்ட் பண்ணா 2xy கண்ணு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி போட்டு வச்சதை உங்களுக்கு நடத்துறேன். ஓகே, போட்டுட்டே நடத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அதில் கிளியரா சொல்லிட்டேன், இப்ப போட்டுட்டேன், நீங்க ஈஸியா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்தது இந்த 2xy ரெண்டால் இன்ட் பண்ணி எக்ஸ் பை ஒய் ரெண்டால் இன்ட் பண்ணி இங்கே போட்டாச்சு. இந்த டேர்மை இந்த டேர்மால் டிவைட், இந்த டேர்மை இதால் டிவைட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ மைனஸ் 10xy எதால் கண்ணு டிவைட் பண்ணுறீங்க, 2xy டிவைட் பண்ணுறீங்க. xy அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 10 கேன்சல் பண்ணால் மைனஸ் 5 வரும். ஸோ இந்த மைனஸ் 5 இந்த பக்கம் போட்டுக்கிட்டீங்க, அதே மாதிரி இங்கேயும் போட்டுடுங்க. ஓகே, போட்டுட்டு இந்த மைனஸ் 5 மட்டுமே வச்சு இதை ரெண்டையும் இன்ட் பண்ணி இங்கே போடுங்க. மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2xy அப்போ என்ன கண்ணாகும், மைனஸ் 10xy கிடைச்சிடும். அடுத்து மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 25 கிடைக்கும். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன கண்ணாவும், இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். இது பிளஸ் ஆயிடுச்சு, இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, ஸோ ரெண்டும் கேன்சல். இங்க 27 மைனஸ் 25 என்ன கண்ணு கிடைக்கும், 2 கிடைக்கும். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டு டேர்மையும் இறக்கிடலாம் பாருங்க. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்மையும் ரெண்டால் இன்ட்டு பண்ணி போடணும். எக்ஸ் பை டூ எக்ஸ் பை ஒய்யை ரெண்டால் இன்ட்டு பண்ணால் 2xy மைனஸ் 5 ரெண்டால் இன்ட்டு பண்ணிங்கன்னா மைனஸ் 10 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா, இது கிடைச்சிச்சா. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வச்சு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. அப்போது 2xy. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் என்னவாகும், இது இந்த சைடு போயிருமாக்கண்ணா. அப்போது 2 into y/2x அப்படின்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு, என்ன கண்ணு கிடைக்கும், y/x கிடைக்கும். ஸோ அந்த y/x இந்த சைடும் ஆட் பண்ணிக்கிறீங்க, மேலேயும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிட்டு இந்த y/x வச்சு இந்த டோட்டலாக இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். பண்ணலாமா, ஆல்ரெடி இங்கே 2xy இருக்குது, அதை எதால் இன்ட் பண்ணுறீங்க, y/xால் இன்ட்டு பண்ணுறீங்க. பண்ணி பாருங்க பார்க்கலாம், 2xy இருக்குது, அது எதால் இன்ட்டு பண்ணுறீங்க, y/x. இது தானே மேலே இங்கேயும் போட்டோம். ஸோ இந்த y/xால் இன்ட்டு பண்ணுறீங்க. ஸோ xx கேன்சல், yy கேன்சல், இந்த 2 மட்டும் கிடைக்கும். ஓகேவா. அடுத்து மைனஸ் 10 into y/x, அப்போ மைனஸ் 10y/x. அடுத்தது ப்ளஸ் y/x into y/x, அது டபுள் டைம் வரனாலும் ஸ்கொயர்ட் ஆகிடும், y2/x2. புரிஞ்சுதாக்கண்ணே, அதாவது இந்த y/x வச்சு இந்த 3 டேர்மையும் இன்ட்டு பண்ணுறது. புரிஞ்சுதுங்களா. ஓகேவா. இப்போ மைனஸ் பண்ணி பாருங்க கண்ணு, ரெண்டு டைம் எப்படி இருக்குது, ரெண்டு பாலினாமியல் எப்படி கண்டிருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் பண்ண என்ன ஆயிடும், டோட்டலாக 0 ஆகிடும், அவ்வளோதான். அப்போ என்ன கண்ணு ஆன்சரு, இதுதான் ஆன்சர், x/y மைனஸ் 5 ப்ளஸ் y/x அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அதை எழுதிக்கலாமா, ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்க சம் எழுதியாச்சு, இது ஆன்சர். அதுக்கு நமக்கு மாட் வேல்யூ போட்டுடுங்க, மறக்காமல், இது அப்சல்யூட் வேல்யூ இல்லையா, ஸோ மாட் போட்டுருங்க. புரிஞ்சுதுங்களா. அதிக டிவைடில் வர்றதுனால ஒன் டைம் நல்லா பார்த்துக்கணுக்குன்னு, ஏன்னா இது வந்து ரேஷனல் நம்பராக இருக்குது இல்லையா, y/x x/yன்னு வருது. ஸோ கிளியராக போடணும். ஓகேவா. அடுத்த தேர்ட் சம் பாருங்கன்னு, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டு. இது அந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இல்லையாக்கன்னு, அந்த மாடல் ஏவும் பியும் கொடுத்துருவாங்க. ஏதாவது ரெண்டு இடத்துல நம்பர் இல்லாமல் ஏபியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறனால ரிமைண்டர் லாஸ்ட்டாக வரக்கூடிய ரெண்டு பாலினாமியிலையும் எடுத்துக்கிட்டு அது 0 ரெண்டையும் மைனஸ் பண்ணுற இடத்துல கீழே 0 போட்டுட்டு, ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி 0 ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கிடைப்போம் இல்லைங்கண்ணா. அந்த மாடல் பாருங்கள், ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க, ஒன்று 4x4 மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் bx ப்ளஸ் ஏ, இன்னொன்று 4x4 ப்ளஸ் bx³ ப்ளஸ் 3361x² ப்ளஸ் 220x ப்ளஸ் 100.
அப்படியே சம் தமிழ்ல பாருங்க. பின்வருபவை முழு வர்க்க பல்லுறுப்பு கோவைகள் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாலினாமியல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதுல இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான ஆன்சர் பாருங்க, சம் எழுதியாச்சு. ஸோ அதுக்கு தான் ரூட் எடுக்க போறோம். அதை ஃபுல்லா எழுதியாச்சு. எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ண போறீங்க, ரூட் எடுக்க போறீங்க. இல்லை நான் 4x2 ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கண்ணு வரும், 2x into 2x அப்படின்னு வரும். 2x into 2x என்ன, 4x2. ஸோ ஒரு 2x இந்த பக்கம் போட்டுக்குங்க, இன்னொரு 2x இந்த சைடு போட்டுக்குங்க. வெயிட் சாரி கண்ணு, 4x4. ஸோ x4 அப்படிங்கும்போது இங்கே 2x2 இன்னொரு 2x2 இல்லை கண்ணு, 4x4 அப்படின்னா 2x2 into 2x2. இதில் ஒரு 2x2 இந்த சைடு போட்டுக்குங்க, ஒரு 2x2 மேலே போட்டுக்குங்க. ஓகே, ரெண்டே இன்ட்டு பண்ணி போட்டால் 4x2 தான் வரும். ஸோ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் இது ரெண்டு டேர்மு இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் அப்படியே கீழே இறக்கிக்கலாம். -12x³ + 37x² அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து இந்த 2x² ரெண்டால் இன்ட்டு பண்ணுறீங்க, அது 4x² ஆகிடுச்சு. இப்போ இந்த 4x² வச்சு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. -12x³ 4x² டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 12 3 times இருக்கும். அடுத்து இங்கே x² x³ போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் மீதி இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -3x அதை இந்த பக்கமும் சேர்த்துடுங்க, மேலேயும் சேர்த்திக்கங்க, -3x. இப்போ இந்த -3x மட்டும் எடுத்து இதை ரெண்டை இன்ட்டு பண்ணி இங்கே போடுறோம். அப்போது -3x into 4x² -12x³ -3x into -3x +9x². ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் கேன்சலு. இது +37x² -9x² ஸோ 28x² வரும். அடுத்து இந்த ரெண்டு டேர்மும் இறக்கிடலாம், bx + a. ஓகே, கிடையாது இதுக்கு மேலே இறக்கிறதுக்கு டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ இதனுடைய ரிமைண்டர் தான் ஜீரோவாக காட்டணும். ஓகே, ஜீரோன்னு போட்டுக்கணும். ஓகே கண்ணா, அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம், இது வரைக்கும் இந்த டேர்ம் வரைக்கும் போட்டாச்சா, இப்போ மறுபடியும் இது ரெண்டையும் ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்கே போடுவோம். அப்போ 2x² ரெண்டால் இன்ட்டு பண்ணால் 4x² -3x ரெண்டால் இன்ட்டு பண்ணால் -6x. ஓகே, போட்டுட்டு இந்த 4x² இந்த 28x² டிவைட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்படி டிவைட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும். x² கேன்சல் ஆயிடும். 28 4 டிவைட் பண்ணால் 7 கிடைக்கும். ஸோ 7 இங்கே ஒரு 7 ஆட் பண்ணிக்கிங்க, அங்கே ஒரு 7 ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த 7 மட்டுமே எடுத்து இந்த 3 டேர்மே இன்ட்டு பண்ணி இங்கே போடுங்க. ஓகே, அப்போது 7 into 4x² 28x² 7 into -6x - 42x 7 into 7 + 49. ஓகேவா, இதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு டேர்ம் கேன்சல் ஆகுங்கன்னு. அடுத்து இந்த இடத்துல என்ன போடுறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதாவது b = -42 போட்டுக்கலாமா, இல்லை b = +42 வருமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி தனியாக எடுத்து போடுறேன், நீங்கள் அப்படி போடுங்க, உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. ஓகே, ஸோ இங்கே ரிமைண்டர் ஜீரோடு போட்டுடுங்க. வேணா இந்த இடத்துல வந்து சின்ஸ் வந்து போட்டு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படி முழு வர்க்கம் அப்படின்னு எழுதுறதுனால எழுதிக்கிங்க. ஓகே, நீங்கள் ஜீரோ போட்டாவே அதான் மீனிங். ஸோ எழுத சொன்னாங்க அவங்க மிஸ் அப்படின்னா எழுதிடுங்க. இதனால ஜீரோ போட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேற வேற மாதிரி இருக்குது, எப்படி ஜீரோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஓகேண்ணா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜீரோ போட்டுட்டு இந்த பாலினாமியிலிருந்து எடுத்து டோட்டலாக இதை மைனஸ் பண்ணுங்கள். தப்பு இல்லை, இதை இந்த அடிக்க வேண்டாம், இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கன்ஃபியூஷன் ஆக வேணாங்கன்னு டோட்டலாக இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும், அவ்வளோதானே. பண்ணிடலாம் பாருங்கள், இந்த பாலினாமியல் மைனஸ் இது. ஓகேவா, அது =0. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இது மைனஸ் இருக்கா, ஸோ இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இது இப்படியே இருக்குது, இது மைனஸ் இருக்கா, இந்த சைடு வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஈக்குவாட்டிங் ரெண்டு பாலினாமியல் ஈக்குவல் அப்படின்னு என்ன கிளம்பி நீங்கள் ஒவ்வொருடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் அப்படின்னு. ஓகே, அப்போ ஈக்குவாட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணிக்கலாமா. இது x² கோஎஃபிஷியன்ட் என்ன கண்ணு 28, அது ஈக்குவல் டு இந்த பக்கம் x² கோஎஃபிஷியன்ட் என்ன கண்ணு 28, ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி இங்கே x கோஎஃபிஷியன்ட் என்ன கண்ணு பி, இங்கே x கோஎஃபிஷியன்ட் -48. ஸோ பி -48. உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அங்கேயே அப்படி ஈக்குவல்னே போட்டுருங்க, பி ஆன்சர் ஏ ஆன்சர் போட்டுருங்க. இல்லை டவுட் வரும் அப்படின்னா இப்படி பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே கண்ணா, அடுத்து பாருங்க, கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணுறா, இந்த பக்கம் ஏ இருக்குது, இந்த பக்கம் 49 இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு 49, அவ்வளோதாங்க கண்ணா. தர்வோர் ஏ ஈக்குவல் டு 49, பி ஈக்குவல் டு -42. புரிஞ்சுதுங்களா,
இது இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்ம போடலாம், ஈஸியாக போடலாம் அப்படின்னா பி ஈக்குவல் டு மைனஸ் 42 போட்டுக்கோங்க, ஏ ஈக்குவல் டு 49 போட்டுடுங்க. நான் அப்படி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்பீங்க அது எப்படி ரெண்டு ஈக்குவல் எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ரெண்டு பால் நாமிலே அது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, சார் எப்படி எதை வச்சு ஈக்குவல்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுக்காக நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே, புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அடுத்தாலே செகண்ட் சம் பாருங்கன்னு, ஏஎக்ஸ் பவர் 4 பி எக்ஸ் கியூப்னு சொல்லி ஏவும் பி முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னு. ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் போட முடியாது. எடுத்தோன்னே ஏ இருக்கும்போது அது எப்படி கண்ணா நம்ம ரூட் எடுக்க முடியும்? ஸோ ஏ வச்சுட்டே கண்டிப்பாக வர முடியாது. நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டேர்மில் அந்த மாதிரி ஏபி வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணி அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். ஓகே, அப்போ ஸ்டார்டிங்லேயே இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுக்கான டிவைட் பண்ணுறதுக்கு. அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியும் டிவைட் பண்ணலாம், அண்ணா டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியும் டிவைட் பண்ணலாம். ரெண்டு மாடல் இருக்குன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லி எழுதியும் பண்ணலாம். இது டிசெண்டிங் ஆர்டர். இல்லை அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் அடுத்து எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4னு பண்ணியும் பண்ணலாம். ரெண்டுக்கு எந்த ஒரு ஆன்சரும் டிஃப்ரெண்ட் வராது. ஸோ நம்ம ஆனால் பொதுவாக பண்ணுறதில்ல, நமக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் இல்லையா. எடுத்தோன்னே இது வந்து பெரிய நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெத்தட் தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர், அதாவது பவர் பெருசாக இருக்கிற நம்பர் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து டிவைட் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ ஈஸியாக போச்சு. ஆனால் இங்கே எடுத்தோன்னே இந்த பெரிய பவர்லேயே ஏவை கொடுத்துக்கிறனால, ஸோ இது கடைசி டேர்மாக இருந்தால் மட்டும்தான் ஜீரோ கீக்கல் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாடல் எடுத்துக்கிறோம். ரெண்டுலேயும் எப்படி வேணாலும் எடுத்து போட்டு பாருங்கள், ஆன்சர் ஒன்று தான் வரும். ஓகே ஓகேண்ணா, புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ எப்படி மாற்றிக்கலாம்? ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மு, அடுத்தது எக்ஸ் டேர்மு, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்து கியூபு, அடுத்து 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? எப்பவும் போல நம்ம டிவைட் பண்ணலாம். எழுதியாச்சாக்கண்ணே, இப்போ இதுக்கு ரூட் எடுக்கலாம். 100 ரூட் எடுத்தால் எனக்கு 10 × 10. ஓகேவா? அப்போ 10 ஒரு 10 பிறகு ரெண்டு, ஒரு 10 எங்கே போட்டுக்குங்க, இன்னொரு 10 எங்கே போட்டுக்குங்க, அவ்வளோதான். 10 × 10 100. இப்போ என்ன கண்ணு போகிறோம்? எப்பவும் போல் மைனஸ் பண்ணும். அதே மெத்தடு தான், கொஞ்சம் ஆர்டர் மட்டும் ரிவர்ஸில் வந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? மைனஸ் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த ரெண்டு டேர்மே இறக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த 10 ரெண்டால் இன்ட்டு பண்ணி இங்கே போடுங்க, 20 கிடச்சிச்சு. இந்த 20 220 டிவைட் பண்ணுங்கள், 220x, அதாவது 220x 20 டிவைட் பண்ணுங்கள், என்ன கண்ணு கிடைக்கும்? 11x கிடைக்கும். இந்த 20 இந்த 220 11 டைம்ஸ் இருக்கு இல்லையாக்கண்ணா. ஸோ 11x கிடைக்குது. அந்த 11x இந்த பக்கம் போட்டுக்குங்க, இந்த பக்கம் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த 11x இந்த ரெண்டு டைமே இன்ட்டு பண்ணி இங்கே போடுங்க. 11x × 20 220x, 11x × 11x 121x². ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் இதுவும் மைனஸ் ஆகிடுங்கன்னா இதுவும் மைனஸ் ஆகிடும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுவா. அடுத்தது 361x² மைனஸ் 121x², இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 240x² வரும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டு டேர்மை இறக்கிடுங்க. ஓகேவா? இறக்கிட்டு இதை ரெண்டையும் ரெண்டால் இன்ட்டு பண்ணி 10 + 11x ரெண்டால் இன்ட்டு பண்ணால் 20 + 22x வருது. ஸோ இன்ட்டு பண்ணி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த 20 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணினா 240x² 20, வெறும் 20 டிவைட் பண்ண என்ன கண்ணு கிடைக்கும்? 224 அடிச்சிங்க அப்படின்னா 12 டைம்ஸ் கிடைக்குமா? ஓகே, இந்த ரெண்டு 0 0 0 0 கேன்சல் வச்சுக்கலாம். எப்படி அப்படி சொல்ல முடியாது இல்லை கண்ணு. 240 20 டிவைட் பண்ணினா 120 கிடைக்கும். சாரி கண்ணு, பாருங்கள், 240x² 20 டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேணால் ஜீரோவே கேன்சல் பண்ணிக்கலாங்கண்ணே. இந்த 2 24 கேன்சல் பண்ணால் 12 கிடைக்கும். ஸோ 12x². ஓகேவா? இந்த 12x² இந்த பக்கம் சேர்த்துக்குங்க, அந்த பக்கம் சேர்த்துக்குங்க. ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறனால ப்ளஸ் பண்ணிக்கோங்க. +12x² அந்த பக்கம் +12x². ஸோ இந்த 12x² இந்த 3 டேர்மே இன்ட்டு பண்ணி இங்கே போடுங்க. 12x² × 20 240x², 12x² × 22x 264x³, அடுத்து 12x² × 12x² 144x⁴ அப்படின்னு கரெக்டாக வருது பார்த்தீங்களா. எந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் எடுத்திருந்தாலும் டிசெண்டிங் ஆர்டரில் இருந்தாலும் டிவைடு கரெக்டாக தான் வரும். ஓகே கண்ணா, இப்போ என்ன பண்ணோம்? ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மைனஸ் வேறு வேறு மாதிரி பாலினாமியல் இருந்தாலும் ஜீரோ போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து முழு வர்க்கம் இல்லையா. அதே மாதிரி அடுத்தது இறக்கத்துக்கு இங்கே டேர்ம்ஸும் கிடையாது, எல்லா டேர்மும் இறக்கிட்டு கடைசியாக ஃபைனலாக தான் நம்ம ஜீரோ போட்டுக்க முடியும். போட்டாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால்
जीरो अर्थ सो माइनस पड़ा पांग पालिनामियल माइनस पालिनामियल ईक्वल टू जीरो पकमे वेंगे इत अंदर कोवाली कोएफिशिएंट ऑफ एक्स स्क्वायर एक्स क्यूब एक्स पावर फोर इतना ईक्वल पड़ी आंसर कड़चिड़ो एक्स स्क्वायर इत पक एक्स स्क्वायर टू फार्टि ओके पक एक्स क्यूब इत पक एक्स क्यूब इंगे बी ईक्वल टू 264 ओके अत पक एक्स पावर फोर इत पक एक्स पावर फोर अब इंगे ए दट इज ईक्वल टू 144 புரிஞ்சுதுங்களா அவ்வளவுதான் a equal to 144 b equal to 264 அது ஆன்சர் அடுத்து फोर्थ சம் பாருங்கன்னா find the values of m and n if the following expressions are perfect squared அதே மாடலுக்குன்னு ரெண்டு சம் கொடுத்துக்கறாங்க எப்படி போடலாம்னு பார்க்கலாம் அப்படியே தமிழ்ல பாருங்கன்னா கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் எம் மற்றும் n இன் மதிப்புகளை காண்க அதே மாதிரி ரெண்டு சம் கொடுத்துக்கறாங்கன்னா அதே மாடல் தான் முழு வர்க்கம்னு சொல்லிட்டு m n வேல்யூ கேக்குறாங்க அதுல a b இதுல m n அவ்வளவுதாங்க ஆன்சர் பார்க்கலாமா அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துக்க பாலினாமியல் எழுதியாச்சு இதுல எல்லாமே 1/xங்கிறது எல்லா டம்லயுமே வருது புரிஞ்சுதுங்களா இங்க n க்கு மட்டும் தான் இல்ல சோ நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அந்த 1/x ஐ a அப்படினு எடுத்துக்கலாம் எதுக்காக அப்படினா கொஞ்சம் அது டிவைடல் இருக்குது அத கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கனா a எடுத்துக்கலாம் பட் இது நிறைய இடத்துல ரேஷனல் நம்பர் xy yx எல்லாம் வருது அந்த இடத்துல a ஓ b ஐ எடுக்கும்போது ஆன்சர் சரியா வரல கண்ணு சோ அந்த இடத்துல எதுலயுமே பண்ணவேண்டாம் இந்த ஒரு சம்முக்கு மட்டும் ஒரு சான்ஸ் ஏ நடதா ஈஸியா கரெக்ட்டா ஆன்சர் வந்துருது உங்களுக்கு டிவைடும் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு ஓகே சோ இது ஒரு சம்முக்கு மட்டும் எடுத்துக்க முடியுது அத ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுனா வச்சுக்கங்க ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினா பாருங்க இந்த ரெண்டு டம் ஞாபகம் வச்சுங்க m / x plus n n by x plus n அப்படினு வர இடத்துல 1 by x equal to a அப்படினு எடுத்தா ஈஸியா கணக்க முடிச்சிரலாம் அப்படினு ஞாபகம் வச்சுக்கோ ஓகே x by y அதெல்லாம் வர இடத்துல அது வரல நான் பண்ணி பாத்தங்கனே சோ உங்களுக்கு ஈஸியா டிவைட் புரிய வைக்கலாம் ஃபர்ஸ்ட் a னு b னு எடுத்துக்கிட்டு அந்த x by y எல்லாம் வச்சு कंफ्यूजन ஆகாம ஈஸியா போட்டு வந்துட்டு கடைசியா a equal to x by y b equal to அப்படினு சொல்லி அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்படினு நினைச்சேன் பட் அது வரல அது ஆனா இந்த சம்முக்கு கரெக்ட்டா வருது சோ பண்ணிடலாம் பாருங்கனா அப்ப இது வந்து 1/x a அப்படிங்கும்போது இது a பவர் 4 லேக்கன இது வந்து 1 பவர் 4 x பவர் 4 னு சொல்லிரலாம் அடுத்து 1/x தா ஹோல் பவர் 4 னு சொல்லலாம் சோ அது a பவர் 4 னு சொல்லலாம் புரிஞ்சீங்களா a னு எடுத்துட்டனால அது a பவர் 4 அடுத்து அதே மாதிரி மைனஸ் 6 1/x 6 a கியூப் லேக்கன அதே மாதிரி 13 x ஸ்கொயர்ட் அப்ப 13 a ஸ்கொயர்ட் அடுத்து m 1/x அப்ப m a அடுத்து n அப்படியே போட்டுடுங்க புரிஞ்சுதுங்களா ஓகேவா இப்ப டிவைட் பண்ணலாமா வாங்க ஈஸியா இருக்கு பாருங்க a பவர் 4 - 6x a கியூப் + 13 a ஸ்கொயர் + ma + a n லேக்கன இப்ப என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் டம்க்கு ரூட் எடுக்கறீங்க a பவர் 4 அப்ப a ஸ்கொயர் னு பிரிச்சுக்கலாம் ரெண்டே இன்ட் பண்ணா a பவர் 4 மைனஸ் பண்ணிட்டா இது 0 ஆயிடும் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் இது ரெண்டே இறக்கிக்கலாம் 6 minus 6 a cube plus 13 a squared அடுத்து இந்த a squared ரெண்டால இன்ட் பண்ணா 2 a squared இந்த 2 a squared வச்சு இத டிவைட் பண்றீங்க சோ minus 6 a cube divided by 2 a squared 2 3 6 அடிச்சா minus 3 இங்க minus இருக்கனால minus 3 இங்க a squared a cube கேன்சல் ஆயி ஒரு a கிடைக்கும் சோ minus 3 a சோ அத இங்க ஜாயின் பண்ணிக்கங்க இங்க ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்து minus 3 a மட்டும் வச்சு ரெண்டே இன்ட் பட்டு இங்க போடுங்க minus 3 a into 2 a squared so minus 6 a squared minus 3 a into minus 3 a plus 9 a squared அடுத்து என்ன கண பண்ணலாம் ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம் மைனஸ் பண்ணா இது இது பிளஸ் ஆயிடும் இது மைனஸ் ஆயிடும் இல்லையா கண அப்ப இது மைனஸ் 6 s a கியூப் இங்க a கியூப் இல்லையா கண பாருங்க இங்க 3 a ஸ்கொயர் இங்க மைனஸ் 2 a ஸ்கொயர் மைனஸ் 3 a அப்ப 6 a கியூப் தான் வரும் சாரி கண புரிஞ்சுதுங்களா இப்போ இது பிளஸ் இது மைனஸ் சோ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு 13 a ஸ்கொயர் மைனஸ் 9 a ஸ்கொயர் ரெண்டே மைனஸ் பண்ணீங்க அப்படினா 4 a ஸ்கொயர் கிடைக்குது அடுத்து இந்த ரெண்டு டம் அப்படியே இறக்கிடலாம் அடுத்து இத ரெண்டையும் டோட்டலா ரெண்டால ரெண்டு பண்ணி இங்க போடுங்க இப்போ என்ன வரும் 2 2 a ஸ்கொயர் மைனஸ் 6 a ஸ்கொயர் இல்லையா a ஸ்கொயர் 2 ஆல் ரெண்டு பண்ணா 2 a ஸ்கொயர் மைனஸ் 3 a வை ரெண்டால் ரெண்டு பண்ணா மைனஸ் 6 a
ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வச்சு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணுறீங்க. அப்போது 4a² 2a² டிவைட் பண்ணால் ஏ ஸ்கொயர் டோட்டலாக போயிடும். இங்கே 4 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 கிடைக்கும். ஸோ அந்த 2-ஐ இங்கேயும் சேர்த்துடுங்க, இங்கேயும் சேர்த்துக்கிங்க ஓகேவா. சேர்த்திட்டு இந்த 2-ஐ வச்சு இந்த 3 டேர்மை இன்ட்டு பண்ணி இங்கே போடுங்க. அப்போ 2 × 2a² 4a² 2 × −6a − 12a 2 × 2 = 4 ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே m = −12 ஆன்சர் போட்டாலும் ஓகே, அதே மாதிரி n = 4 போட்டாலும் ஓகே. இல்லை மிஸ் எனக்கு டவுட் வரும் அப்படின்னா இது 0 நீங்கள் போட்டுட்டு இந்த 2 பாலினாமியலையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 4a² + ma + n - இந்த பாலினாமியலையும் திஸ் இஸ் =0. அடுத்து இந்த டேர்ம் எந்த சைடு வந்துடுது, இப்போ ஈக்குவாலிட்டி இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த மாதிரி ஸ்டெப் போட சொன்னாங்க அப்படின்னா போட்டுடுங்க ஓகே. ஓகே நமக்கு ஆன்சர் கிளியர் ஆயிடுச்சு, கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் கிளியர் ஆயிடும், புரிஞ்சுதுங்களா ஓகே. அப்போ இங்கே 4a², இங்கே 4a² 2க்கு a² கோஎஃபிஷியன்ட் இருக்குது, a² கோஎஃபிஷியன்ட் 4, 4 = 4. அடுத்து ஏவோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இங்கே எம் இருக்குது, இங்கே −12 இருக்குது. ஸோ m = −12. அடுத்தது இங்கே கான்ஸ்டன்ட் n இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ n = 4 ஓகே. அவ்வளோதான் ஆன்சர் கிடைச்சிச்சு. m = −12, n = 4. இங்கே சொன்னாலும் அதே தான், m = −12, n = 4 ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஏ நடத்துறது 1/x சொல்லிட்டு எங்கேயுமே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதே கிடையாது. அவங்க கேட்டது mn வேல்யூ தான் ஓகேவா. அந்த வேல்யூ கிடைச்சோன்னே விட்டுடலாம், புரிஞ்சுதாக்கண்ணே. இங்கே எக்ஸ் நடத்துக்கிட்டோம்லையே, அதாவது ஏ நடத்துக்கிட்டே 1/x, அது மறுபடியும் நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியம் கிடையாது. எந்த இடத்துலையுமே நம்ம எக்ஸ் ஏ வந்து நிற்கலை. அவங்க mn வேல்யூ கேட்டாங்க, அது கிடைச்சிருச்சு ஓகேவா. அடுத்ததுலேயே செகண்ட் சம் பாருங்கண்ணே, x^4 − 8x³ + mx² + nx + 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட்டில் ஒன்றா இந்த சைடு ஸ்டார்டிங்கில் 2 கொடுத்தாலும் போட்டுருவோம், அது லாஸ்ட் 2 கொடுத்தாலும் போட்டுடுவோம். இல்லை எப்படிக்குன்னு லாஸ்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்கோம் பாலினாமியில், ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க அப்படின்னா ரிவர்ஸில் எழுதிடுவோம் போட்டுடுவோம் ஓகேங்கண்ணே. பட் இங்கே அப்படி இல்லாமல் லாஸ்ட் ஒரு டேர்ம் விட்டுட்டு நடுவில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ஒர்க்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்கண்ணே. போடலாமா, அதுவும் ஈஸி தான், போடலாமா பாருங்கள். x^4 இதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாங்கன்னா ரிவர்ஸ்லாம் மாற்ற வேண்டாம், ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் கரெக்டாக x^4 இருக்குது. ஸோ அப்படியே போட்டுக்கலாம், அங்கே ஏவோ எம்ஓ என்ஓ எதுவுமே கிடையாது ஓகேங்கண்ணா. ஸோ x^4 − 8x³ + mx² + nx + 16 அப்படியே போட்டுக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுங்க, ரூட் எடுங்க. ஸோ x^4ங்கிறனால x²x² ரெண்டு பக்கம் போட்டாச்சு, ரெண்டையும் இன்ட் பண்ணி இங்கே போட்டாச்சு. இப்போ மைனஸ் பண்ணுறோம், இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு, இந்த ரெண்டு டேர்ம் இறக்கியாச்சு. அடுத்தது இந்த x²ஐ 2 இன்ட் பண்ணிங்க, 2x² போட்டாச்சு. இந்த 2x² வச்சு இந்த 8x³ டிவைட் பண்ணுறீங்க, −8x³ 2x² டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 2 × 8 4 டைம்ஸ் மைனஸ் இருக்குது. அடுத்து x²x³ கேன்சல் ஆனால் 1x இருக்கு ஓகேண்ணா. அப்போ −4x, அதை இந்த பக்கமும் சேர்த்துடுங்க, மேலேயும் அதே மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க இல்லைங்க. இந்த டேர்மில் வந்து −4x, இந்த பக்கம் −4x போட்டுட்டு இந்த −4x இது ரெண்டையும் இன்ட் பண்ணி இங்கே போடணும். அப்போ −4x × 2x² − 8x³ −4x × −4x + 16x² ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவீங்க, எப்பவும் போல மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ண எனக்குனாவும் இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். அடுத்தது இது மைனஸ் இருக்கு, இது ப்ளஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டு கேன்சல். அடுத்தது m² − 16x². ஸோ அதை அப்படியே இறக்கிக்கிங்க, m − 16x² வச்சுக்கோங்க ஓகே. மைனஸ் பண்ண முடியல, ஸோ மைனஸ் பண்ணன மாதிரி எழுதியாச்சு. எம்லேருந்து 16 மைனஸ் பண்ண, அவ்வளோதான பண்ணியாச்சு x². அடுத்த ரெண்டு டேர்ம் அப்படியே இறக்கிக்கலாமா, nx + 16 இறக்கியாச்சக்கண்ணா ஓகே. இறக்கிட்டு இது ரெண்டையும் 2 இன்ட் பண்ணி இங்கே போடுங்க, x² 2 இன்ட் பண்ணால் 2x² −4x 2 இன்ட் பண்ணால் −8x போட்டாச்சா ஓகே. இப்போ இந்த 4 எப்படி போட்டோம் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இல்லையாக்கண்ணா. அது எப்படின்னா இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதாக இருக்குது, இதை வந்து இந்த 2x டிவைட் பண்ணி தான் நம்ம எடுப்போம் இல்லையாக்கண்ணா. இந்த ஃபஸ்ட்டு இந்த 2x² டிவைட் பண்ணி எடுப்போம். அப்படி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்ச வேல்யூவாக இருக்கணும், அதாவது எம்மு என்ன அப்படிங்கிறது தெரியாத வேல்யூ, அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே. அப்போ அதை கண்டுபிடிக்கும் போது அதையே யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியாது, அதுதான் வேணால் ஆன்சராக வந்து நிற்கலாம், புரிஞ்சுங்களா. அப்போ இந்த டேர்மையும் எடுத்துக்க முடியாது, கணக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த டேர்மையும் எடுத்துக்க முடியாது, புரிஞ்சுங்க. இந்த கண்டினியூவாக டிவைட் பண்ணுறதுக்கு இதை ரெண்டையும் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது தெரியாத நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16
டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான், கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு போடலாம் இல்லைங்கண்ணா, டிவைடில் கான்ஸ்டன்ட் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது தெரிஞ்ச நம்பர் தான். ஓகே ஓகேண்ணா. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை இந்த 2x2 டிவைட் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகே, கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு ஒரு எடுக்கிறோம், ஒரு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா, வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ரூட்டாக எடுத்துக்கலாம். அப்போ 16 என்ன பண்ணலாம் அப்படின்னா 4x4 பிரிச்சிடலாம், போட்டு பிரிச்சுட்டு இதை மேலேயும் கீழே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும், அப்படி பண்ணால் தான் ஆன்சர் வரும், புரிஞ்சுக்கண்ணே. ஏன்னா தெரியாத 2 நம்பரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சது 16. ஸோ 16 இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுறது எந்த யூஸும் கிடையாது. ஸோ அது ஒரே நம்பரு, அது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்கொயர்டாக இருக்குது. ஸோ அதனால் 4x4 பிரிச்சுட்டு இங்கே ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறீங்க, இங்கேயும் அதே 4 ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த 4 இந்த டோட்டல் பாலினாமியில் என்ன பண்ணுறீங்க, இன்ட்டு பண்ணுறீங்க. ஓகேங்க, நம்ம 4x2 8x2 4x-8x-32x 4x4 16. ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம், புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களாக்கண்ணே. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணலாமா, நம்ம எப்பவும் போல இது மாதிரி எழுதிக்கலாமாக்கண்ணே. ஸோ இந்த பாலினாமியல் மைனஸ் இந்த பாலினாமியல் எழுதியாச்சா பாருங்கள். ஸோ மைனஸ் போட்டாலும் சரி, ஈக்குவல்ட்டுனா அந்த சைடு கொண்டு வந்துட்டாலும் ஓகே, இல்லை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மைனஸே பண்ணிக்கலாங்கன்னா அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அந்தவா கொண்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த சைட்டு இந்த பாலினாமியல் அப்படி இந்த பக்கத்து, இது டோட்டலாக இந்த பக்கம் வந்துச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுங்க, ஈக்குவல்ட்டிங்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரு லைன் எழுதுன்னு நீங்கள் எழுதிக்கிங்க. அப்போ ஈக்குவல் பண்ணுற அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்னக்குன்னு m-16 இங்கே இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ m-16 இஸ் ஈக்குவாலிட்டி 8, ஈக்குவல் பண்ணியாச்சா. ஓகே, அடுத்துலேருந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். எம் மட்டும் வச்சுக்கிட்டு 16 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ ப்ளஸ் ஆகிடும், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 24. அப்போ எம் வேல்யூ என்னக்குன்னு 24, புரிஞ்சுதுங்களா. ஓகே, அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே இருக்கு 2x, இங்கே n இருக்குது, இங்கே -32 இருக்குது, அவ்வளோதாங்க. n -32, இது 16 அது போட வேண்டியதே கிடையாது. ஓகே, அப்போ m 24, n -32, புரிஞ்சுதுங்களா. இந்த சம்மளையும் அப்படியே ஈக்குவல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பாருங்கண்ணி, என் -32 அப்படியே ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே m-16 = 8 இங்கேயே கொடுத்துக்கலாம். m = 16 அந்த ப்ளஸ் பண்ணி 24 போட்டுக்கலாம். ஓகே ஓகேண்ணா, புரிஞ்சுதுங்களா. ஓகே குட்டீஸ், எக்ஸசைஸ் 3.8 கம்ப்ளீட்டட். பாய் குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட்.